கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let's turn to the book of Isaiah. ஏசாயாவின் புத்தகத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்புவோம். Chapter 56. 56 அதிகாரம். And read verses 10 and 11. 10ஆம் 11ஆம் வசனங்களை வாசிப்போம். அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றுமறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூளையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். His watchmen are blind, they are all ignorant, they are all dumb dogs, they cannot bark, sleeping, lying down, loving to slumber. Yeah, they are greedy dogs which can never have enough, and they are shepherds that cannot understand. They all look to their own way, everyone for his gain from his quartile. Strategy, according in our context, refers to the art of planning during warfare. போர் தந்திரம் என்கிறது நாம் பேசுகிறதான அந்த காரியம், யுத்த நேரத்திலே திட்டம் தீட்டுகிறதான அந்த கலையை குறிக்கிறது. In this war between the kingdom of God and the forces of evil, we have been seeing how God also makes strategies and the devil also plans, and he has his strategy. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பிசாசினுடைய ராஜ்யத்துக்கும் இடையே நடைபெறுகிறதான அந்த யுத்தத்திலே, யுத்தத்தின் மத்தியிலே பிசாசு எப்படி திட்டங்களை தீட்டுகிறான் என்றும், எப்படி தேவனும் திட்டங்களை தீட்டுகிறார் என்றும், போர் தந்திரங்களை பயன்படுத்துகிறார் என்றும் நாம் பார்த்தோம். The devil is always making plans, always framing strategies against God's people. பிசாசு எப்பொழுதும் திட்டங்களை தீட்டி, எப்பொழுதும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக போர் தந்திரங்களை அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். So there are hundreds of strategies with the devil, and there are hundreds of strategies with God. எனவே பிசாசின் இடத்தில் நூற்றுக்கணக்கான போர் தந்திரங்கள் உண்டு, தேவனிடத்திலும் கூட நூற்றுக்கணக்கான போர் தந்திரங்கள் உண்டு. But from the word of God, we saw two strategies of the devil which are applicable to our times and our days. ஆனால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்முடைய நாட்களுக்கும் நம்முடைய காலங்களுக்கும் பொருந்தக்கூடியதான பிசாசினுடைய இரண்டு போர் தந்திரங்களை குறித்து நாம் பார்த்தோம். One was the besieging strategy of the devil. ஒன்று பிசாசினுடைய முற்றுகை போடுகிறதான போர் தந்திரம். Secondly, we saw the wine shop strategy. இரண்டாவதாக மதுபான கடையினுடைய போர் தந்திரம். Then yesterday we saw how God also has his strategies. அதன் பிறகு நேற்றைய தினம் எப்படி தேவனும் போர் தந்திரங்களை உடையவராய் இருக்கிறார் என்று பார்த்தோம். One such strategy, as we saw yesterday, is called the fear strategy. நேற்று நாம் பார்த்ததை போல அந்த போர் தந்திரங்கள் ஒன்று பயத்தின் போர் தந்திரம். Today we are going to see another strategy of God in these last days. இன்று இந்த கடைசி நாட்களிலே தேவன் பயன்படுத்துகிறதான மற்றொரு போர் தந்திரத்தை குறித்து பார்க்க போகிறோம். We will call it the deceptive invitation strategy. நாம் அதை வஞ்சகமான அழைப்பு என்கிறதான போர் தந்திரம் என்று அழைப்போம். We have reached the closing days of the 2000 year history of the church. சபையினுடைய 2000 ஆண்டு சரித்திரத்தின் முடிவு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Most of you sitting here, unless you die as martyrs, you are going to be either witnesses or participants of the second coming of Jesus Christ. இங்கே அமர்ந்திருக்கிற अनेகர் நீங்கள் இரத்த சாட்சிகளாய் ஒருவேளை மரிக்காவிட்டால், நீங்கள் ஒருவேளை இயேசுவினுடைய வருகையில் பங்கு பெறுவீர்கள், இல்லாவிட்டால் இயேசுவின் வருகையை காண்கிறவர்களாக இருப்பீர்கள். So somehow most of us sitting here are living in the days of the second coming of Jesus Christ. எப்படியாவது இங்கே உட்கார்ந்திருப்பவர்களில் அதிகபட்சமானவர்கள் இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்குரியதான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are the last generation. நாமே கடைசி சந்ததியார். So in these days we are going to face one final battle with the forces of evil. இந்த நாட்களிலே தீய சக்திகளோடு ஒரு இறுதி போரை நாம் சந்திக்க போகிறோம். Wars are going on all the time. எல்லா நாட்களிலும் போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. Even now there are wars going on between Russia and Ukraine, and wars terrorism in Iraq and Syria, wars in between Israel, Gaza and so on. இப்போதும் கூட ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈராக், சிரியா ஆகிய தேசங்களிலே தீவிரவாதத்தின் போர்கள் நடைபெறுகின்றன. இஸ்ரேல் தேசத்திற்கும் காசா அவர்கள்
இயேசு வருவதற்கு சற்று முன்பாகவோ அல்லது அவர் வந்ததற்கு சற்று பின்பாகவோ நடைபெறும். So even in the church, wars are taking place all the time. சபையிலும் கூட எல்லா நேரத்திலும் யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. But there's going to be a world war, spiritual world war. ஆனால் ஒரு ஆவிக்குரிய உலக போர் நடைபெற போகிறது. It is going to be between the forces of Satan and the church of God. அது சாத்தானுடைய சக்திகளுக்கும் தேவனுடைய சபைக்கும் இடையே நடைபெற போகிறது. It is one final big battle that we are going to wage before Jesus comes. இயேசு வருவதற்கு முன்பதாக நாம் தொடுக்க போகிறதான ஒரு கடைசி மிகப்பெரிய யுத்தமாய் அது இருக்கும். There are many verses to prove this. I will just take about 2 or 3 verses. இதை பற்றி சொல்வதற்கு अनेक வசனங்கள் உண்டு. நான் 2-3 வசனங்களை எடுத்துக் கொள்கிறேன். In Malachi chapter 4, மல்கியா 4 அதிகாரம், and read the first 3 verses. முதல் 3 வசனங்களை வாசிப்போம். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். This refers to the tribulation period. இது உபத்திரவ காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. A day is going to come that is going to burn like an oven. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். Now read on. தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். So all this refers to the tribulation period. இவை அனைத்தும் உபத்திரவ காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றன. Such a terrible day is coming when the whole world is going to burn like an oven. முழு உலகமும் அடுப்பை போல சூளையை போல எரிய போகிறதான ஒரு பயங்கரமான நாள் வரப்போகிறது. Terrible judgments are going to be poured out upon the earth one after the other. பூமியின் மீது ஒன்றன் பின் ஒன்றாக பயங்கரமான நியாய தீர்ப்புகள் ஊற்றப்பட போகின்றன. But just before that, ஆனால் அதற்கு சற்று முன்பாக something else is going to take place. வேற ஏதோ நடைபெற போகிறது. Read the next 2 verses. அடுத்த 2 வசனங்களை வாசிப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதின் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். So just before the whole world is going to burn like an oven, the Son of Righteousness is going to rise up in the midst of those who fear him. முழு உலகமும் சூளையை போல எரிய போகிறதான அந்த நாட்களுக்கு சற்று முன்பதாக அவருக்கு பயந்தவர்களுக்கு மத்தியிலே நீதியின் சூரியன் உதிக்க போகிறார். At that time, verse 3 says, the wicked, that means Satan and his forces, will become like ashes under our feet. அந்த நாட்களிலே சாத்தானும் அவருடைய தீய சக்திகளும் நம்முடைய கால்களின் கீழ் சாம்பலா இருப்பார்கள். அதை துன்மார்க்கர் என்று வாசிக்கிறோம். So there's going to be a war and the Son of Righteousness is going to rise up in our midst and we are going to get the victory, the Bible prophesies. வேதாகமம் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறது, ஒரு யுத்தம் நடைபெற போகிறது. நீதியின் சூரியன் நம்முடைய மத்தியில் உதிக்க போகிறது. நாம் ஜெயத்தை பெற போகிறோம். So this Bible prophecy is going to take place just before the tribulation period. இந்த வேதாகம தீர்க்க தரிசனம் உபத்திரவ காலத்திற்கு சற்று முன்பாக நடைபெற போகிறது. Read also Psalm 110 and verse 3. 110 சங்கீதம் 3 வசனத்தையும் வாசிப்போம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். So here we read of a group of young people who are going to be born to the Lord. இங்கே கர்த்தருக்கு பிறக்க போகிறதான ஒரு கூட்டம் வாலிப ஜனங்களை குறித்து நாம் படிக்கிறோம். That refers to the coming of Jesus Christ. அது கர்த்தருடைய வருகையை குறிக்கிறது. Just before that, அதற்கு சற்று முன்பாக, is a short period called the day of God's power as this verse mentions. கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாள் என்று சொல்லி ஒரு குறுகிய காலம் இருக்க போகிறது. அதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். It is the day when the Son of Righteousness is going to rise up with all his power. In other words, Jesus is going to manifest himself in our midst with all his power. நீதியின் சூரியன் தன்னுடைய முழு வல்லமையோடு எழும்ப போகிறதான காலம் அது. மறுவார்த்தைகளில் இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே தம்முடைய முழு வல்லமையோடு எழும்பி அதை வெளிப்படுத்த போகிறார். So he's going to show his power on some enemies. ஒரு சில சத்துருக்கள் மீது அவருடைய முழு வல்லமையையும் அவர் காண்பிக்க போகிறார். Again in Isaiah chapter 34 and verse 8. மீண்டுமாக ஏசாயா 34 அதிகாரம் 8 வசனத்திலே, we read that this is called the day of the Lord's vengeance. இது கர்த்தருடைய பழிவாங்கும் நாள் என்று நாம் வாசிக்கிறோம். A case is going on in heaven. பரலோகத்திலே ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. It is called the controversy of Zion. Read verse 34, chapter 34 and verse 8. ஏசாயா 34 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிப்போம். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள்,
சீயோனுடைய விளக்கு நிமித்தம் பதிரளிக்கும் வருஷம். So here we read of a case called the case of Zion. சீயோனுடைய வழக்கு என்று நாம் இங்கே ஒரு வழக்கை பற்றி வாசிக்கிறோம். It's going on right now in heaven's court day and night. அது இப்பொழுது தானே இரவும் பகலும் பரலோகத்தில் உள்ள அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. God the Father is the judge. பிதாவாகிய தேவன் அங்கே நியாயாதிபதியாக இருக்கிறார். Jesus is our lawyer. இயேசு நம்முடைய வழக்கறிஞராக இருக்கிறார். We are the criminals. நாம் தான் குற்றவாளிகளாக இருக்கிறோம். And our opponent lawyer is the devil. நம்முடைய எதிராளியுடைய வழக்கறிஞர் அது பிசாசு. So this case is going on all day and all night. இந்த வழக்கு எல்லா பகலும் எல்லா இரவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Some churches are brought up before God. நம்முடைய சில பெயர்கள் சில சபைகள் அங்கே கொண்டு வரப்படுகின்றன. So sometimes the devil wins. சில வேளைகளில் பிசாசு ஜெயித்து விடுகிறார். But our Jesus is still fighting our case in court. ஆனால் நம்முடைய இயேசு அந்த நீதிமன்றத்திலே தொடர்ந்து நம்முடைய வழக்கை அவர் வழக்காடி கொண்டிருக்கிறார். Very soon that case will close. அதிசீக்கிரத்தில் அந்த வழக்கு தீர்வு பெறும். And after that the day of vengeance will begin. அதன் பிறகு கர்த்தருடைய பழிவாங்கும் நாள் ஆரம்பமாகும். We will come to that again. அதற்கு நாம் பின்பு வருவோம். So now we must realize every born again Christian is part of the army of Jesus Christ. மறுபடி பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவினுடைய இராணுவத்தின் பகுதியாக இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். Every born again Christian is a soldier. மறுபடி பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு போர்வீரனாக இருக்கிறார். If you turn to Exodus chapter 7 and verse 4. யாத்திராகமம் 7 அதிகாரம் 4 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, even before the Israelites set out from Egypt, God called them his armies. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அவர்கள் புறப்படும் முன்பாகவே தேவன் அவர்களை தம்முடைய சேனைகள் என்று அழைத்தார். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். So while the children of Israel were in Egypt, they didn't even know how to hold a sword, but God called them his armies. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது தானே அவர்களுக்கு எப்படி பட்டயத்தை பிடிக்க வேண்டும் என்று கூட தெரியாது. ஆனால் தேவன் அவர்களை தம்முடைய சேனைகள் என்று அழைத்தார். By trade, by tradition, they were shepherds. அவர்களுடைய தொழில் நிமித்தமாக அவர்களுடைய வழக்கு நிமித்தமாக அவர்கள் மேய்ப்பர்களாக இருந்தார்கள். But by call, they were soldiers. ஆனால் அழைப்பின்படியோ அவர்கள் போர் வீரராக இருந்தார்கள். Like that, we also by trade, none of us knows how to fight. அதுபோல நாமும் கூட நம்முடைய தொழிலின்படி பார்ப்போம் என்றால் நம் ஒருவருக்கும் எப்படி யுத்தம் செய்வது என்று தெரியாது. Even though we are Christians for long time, we don't know how to fight the spiritual warfare. நாம் நீண்ட காலம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை எப்படி செய்வது என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். Because this warfare that we are fighting is quite different from literal warfare. ஏனென்றால் நாம் செய்கிறதான இந்த ஆவிக்குரிய யுத்தம் இந்த யுத்தக்களம் சரீரப்பிரகாரமான யுத்தக்களத்தை காட்டிலும் வித்தியாசமானது. In our enemy's army, நம்முடைய எதிராளியுடைய படையிலே, there are evil spirits. அங்கே தீய சக்திகள் உண்டு. There are evil people. அங்கே தீய மனிதர்கள் உண்டு. They have no rules in fighting against us. அவர்களுக்கு நமக்கு விரோதமாய் செய்கிறதான யுத்தத்திலே எந்தவித வரைமுறையும் கிடையாது. They can do witchcraft. அவர்கள் பில்லி சூனியம் செய்யலாம். They can take guns and weapons and knives and stones against us. அவர்கள் பட்டயங்களையும் அவர்கள் துப்பாக்கிகளையும் கற்களையும் எடுத்து நமக்கு விரோதமாக பிரயோகிக்கலாம். They can go to court against us. அவர்கள் நமக்கு விரோதமாக நீதிமன்றங்களுக்கு செல்லலாம். They can tell lies about us. அவர்கள் நம்மை பற்றி பொய் பேசலாம். So in the enemy's camp, anything is permitted. எதிராளியினுடைய அவனுடைய சேனையில் எந்த காரியம் வேண்டும் என்றாலும் எது வேண்டும் என்றாலும் அது அனுமதிக்கப்படும். But in God's kingdom, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில், to attack a man who comes with a gun, துப்பாக்கியோடு வருகிறதான ஒரு நபரை தாக்குவதற்கு, we are not allowed to use weapons. நாம் ஆயுதங்களை பயன்படுத்த நமக்கு அனுமதி இல்லை. Our warfare is not with the man who holds the gun. நம்முடைய யுத்தம் துப்பாக்கியை பிடித்திருக்கிற நபரோடு அல்ல. Our warfare is not human warfare. நம்முடைய யுத்தம் அது யுத்தக்களம் அது மனிதனுக்குரிய யுத்தக்களம் அல்ல. Our warfare is a strange warfare. நம்முடைய யுத்தக்களம் அது ஒரு மிகவும் வினோதமான யுத்தக்களம். So if someone talks and argues with us or shouts at us, shouting back is not part of our warfare. யாராவது ஒருவர் நம்மோடு பேசி நம்மோடு வாக்குவாதம் செய்து நம்மை பார்த்து சத்தம் போடுவார் என்றால் நாம் திரும்பி சத்தம் போடுவது நம்முடைய யுத்தக்களத்தை சேர்ந்த ஒரு காரியம் அல்ல. How do we fight? நாம் எப்படி யுத்தம் செய்வது? It's not simply standing on our knees fasting for 40 days in name of Jesus I bind you. That is one part of warfare. 40 நாட்களாக முழங்காலில் நின்று உபவாசித்து இயேசுவினுடைய நாமத்தில் நான் உன்னை கட்டுகிறேன் என்று சொல்வது மட்டுமல்ல அதுவும் ஒரு பகுதி. The real warfare, where is it? ஆனால் உண்மையான யுத்தக்களம் எங்கே இருக்கிறது?
இருக்கிறது. Our real warfare is in the daily events of daily life. நம்முடைய உண்மையான யுத்தக்களம் நம்முடைய அனுதின ஜீவிதத்தில் நடைபெறுகிறதான அனுதின நிகழ்வுகளாய் இருக்கிறது. Our real warfare is in our sleeping and waking. நம்முடைய மெய்யான யுத்தக்களம் நாம் உறங்குவதும் நாம் எழும்புவதும். Our real warfare is in our eating and drinking. நம்முடைய மெய்யான யுத்தக்களம் நாம் புசிப்பதிலும் குடிப்பதிலும் இருக்கிறது. Our real warfare is in our talking and our laughing. நம்முடைய மெய்யான யுத்தக்களம் நாம் பேசுவதிலும் நாம் சிரிப்பதிலும் இருக்கிறது. Our real warfare is in our dressing. நம்முடைய மெய்யான யுத்தக்களம் நாம் உடுத்துவதில் இருக்கிறது. It's in our looking and our listening. அது நம்முடைய பார்வையிலும் நம்முடைய கேள்வியிலும் இருக்கிறது. It is in our decisions. அது நம்முடைய தீர்மானங்களில் இருக்கிறது. In these things we win, in these things we lose. That is our battle. இந்த காரியங்களில் நாம் ஜெயம் பெற்றால் இந்த காரியங்களில் நாம் தோல்வியுற்றால் அது நம்முடைய யுத்தம். சோ we are fighting a very distinct warfare. It's a warfare which is part of our daily life. நாம் மிகவும் தனித்தன்மை வாய்ந்ததான ஒரு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய யுத்தம் நம்முடைய அனுதின ஜீவியத்தின் ஒரு பகுதியா இருக்கிறது. சோ our adversary the devil, he has his strong points, he also has his weak points. நம்முடைய எதிராளியாகிய பிசாசு அவனுக்குரிய சில பலம் வாய்ந்த காரியங்கள் உண்டு, பலவீனமான காரியங்கள் உண்டு. So his strong points are so many that he is in almost every way he is more powerful than all of us. அவனுடைய பலமான பகுதிகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. ஏனென்றால் நம் அனைவரையும் காட்டிலும் அவன் மிகவும் பலவிதங்களில் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான். As far as we are concerned, almost everything about us is weak. நம்மை பொறுத்தவரையிலும் ஏறக்குறைய எல்லா காரியங்களும் பலவீனமானவைகள். But we have an advantage. ஆனால் நமக்கு ஒரு காரியம் உண்டு. The devil has no sanctification meeting. பிசாசுக்கு சுத்திகரிப்பு கூட்டம் இல்லை. The devil has no forgiveness. பிசாசுக்கு மன்னிப்பு இல்லை. If he is a proud devil, he is proud forever. அவன் பெருமை வாய்ந்த பிசாசாக இருந்தால் அவன் என்றென்றைக்கும் பெருமை வாய்ந்தவன். If he is a lying devil, he will lie forever. அவன் பொய் சொல்கிற பிசாசாக இருந்தால் அவன் என்றென்றைக்கும் பொய் சொல்கிறவன். If he is an angry devil, he will be angry forever. அவன் கோபப்படுகிற பிசாசாக இருந்தால் அவன் என்றென்றைக்கும் கோபப்படுகிறவன். But for us it's different. ஆனால் நமக்கு அது வித்தியாசமா இருக்கிறது. Although we have all these weaknesses, நமக்கு இந்த எல்லா பலவீனங்களும் இருந்தாலும், if we go to Jesus and humble ourselves, நாம் இயேசுவினிடத்தில் போய் நம்மை தாழ்த்துவோம் என்றால், his blood is able to sanctify us and forgive us. அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை மன்னிக்க வல்லதாய் இருக்கிறது. And he is able to change us and make us better people, qualified to be soldiers of Christ. அவர் நம்மை மாற்றி சிறந்தவர்களாக, இயேசுவினுடைய போர் வீரர்களாக இருக்க தகுதி படைத்தவர்களாக மாற்றுகிறது. If you look at the enemy, சத்துருவை நாம் பார்க்கும் பொழுது, yesterday we saw how though the enemy is strong, he can become afraid. எப்படி சத்துரு வல்லமை படைத்தவனாய் இருந்தாலும் அவன் பயப்படக்கூடும் என்று நாம் நேர்த்து பார்த்தோம். Do you know the devil can get afraid? பிசாசுக்கு பயப்பட முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? We can, when we get the right spirit, the anointing, the right word, he gets scared. சரியான ஆவியை, பரிசுத்த ஆவியை, சரியான வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பயந்து விடுகிறான். Do you know that the devil can have pain? பிசாசுக்கு வலி உண்டாகும் என்று உங்களுக்கு தெரியுமா? The Bible says, so the legion of demons asked Jesus, why are you coming before the time to torment us? வேதாகம் சொல்லுகிறது, அங்கே லேகியோன் என்கிறதான பிசாசு பிடித்திருந்தவன், காலம் வரும் முன்னே நீர் ஏன் எங்களை துன்புறுத்துகிறீர் என்று அவன் இயேசுவினிடத்தில் கேட்டான். So that means the devil can have pain. அதன் அர்த்தம் பிசாசுக்கும் வலி உண்டாகும். So the devil can have internal quarrels, in demons fight against each other. பிசாசுகளுக்குள்ளே அவர்களுக்குள்ளே உட்சண்டை நடைபெறும். அவர்கள் ஒருவரோடு ஒருவர்கள் செய்து கொள்வார்கள். So in so many ways the devil has his weak points. பல விதங்களில் பிசாசுக்கும் அவனுடைய பலவீனமான காரியங்கள் உண்டு. So in these last days, இந்த கடைசி நாட்களிலே, there's going to be a war between the forces of evil and we, the children of God. தீய சக்திகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் மத்தியிலே யுத்தம் நடைபெற போகிறது. So it is at this time that we have to move to what is called a three stage strategy of God. We have to cooperate with God in this regard. இந்த நாட்களில் தான் நாம் தேவனுடைய மூன்று நிலையிலான போர் தந்திரத்திற்கு நாம் அதன் பங்காளிகளாக மாற வேண்டும். இந்த காரியத்தில் நாம் தேவனோடு ஒத்துழைக்க வேண்டும். As I told you a little while ago, this strategy is called the deceptive invitation. சற்று நேரத்துக்கு முன்பாக நான் சொன்னது போல இந்த போர் தந்திரத்தின் பெயர் வஞ்சகமான அழைப்பு. So this strategy of God is in three stages. தேவனுடைய இந்த போர் தந்திரம் மூன்று நிலைகளில் உண்டு. Although now we are on the, it seems to be that the devil is having the upper hand, as I told you yesterday. நான் நேற்று சொன்னது போல இப்பொழுது ஒருவேளை பிசாசு வல்லமை படைத்தவனாக இருப்பது போன்று தெரிந்தாலும், the struggle is going on but he seems to be on the winning side. தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஆனால் அவன் ஜெயிப்பதை போன்று தோன்றுகிறது. As I told you yesterday, very soon a revival is going to come. நேற்று நான் சொன்னது போல அதிசீக்கிரத்தில் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது.
in that revival everything is going to turn upside down அந்த எழுப்புதலில் அனைத்தும் தலைகீழாக மாற போகிறது so in preparation for that revival god is now having this strategy அந்த எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக தேவன் இந்த போர் தந்திரத்தை பயன்படுத்துகிறார் the first stage முதலாம் நிலை it's called the hiding அதனுடைய அது மறைந்து கொள்ளுதல் என்று சொல்லப்படுகிறது in the first stage of this strategy god hides us in the poor tandrathin mudalam nilayil devan nammai maraikkirar alladhu olithu veikkirar read psalm 83 and verse 3 83rd sangeetham 3rd vasanathai vaasippom umadha janathukku virodhamaga umaya tandrangalai yosithu umadha maraivil irukkiravargalukku virodhamaga aalosanai pannugirargal so here we read of the hidden ones inge marakkapattirukkiravargalai kurithu nam vaasikkirom so in english it says god is hiding us not simply protecting hiding us aangilathile avargal olithu vekkapadugirargal endru sollapadugirathu avargal veruvine paadhugaakkapaduvathu mattumalla so god is in the first stage of the strategy god hides us in the fourth andrathil mudalam nilayile devan nammai olithu veikkirar in exodus chapter 13 and verse 17 yathiragamam 13th adhigaram 17th vasanathile பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் So here we read, although we read in Exodus chapter 7 and verse 4, they were called armies even before they set out from Egypt. And they came out as armies, but still God did not allow them to see war immediately. யாத்திராகமம் 7 அதிகாரம் 4 வசனத்திலே இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு முன்பாகவே அவர்கள் அங்கே இருக்கும்பொழுதே தேவன் அவர்களை சேனைகள் என்று அழைத்திருந்தாலும் அவர்கள் இங்கே நாம் பார்க்கிறோம் அவர்கள் வெளியே வந்தவுடனே தேவன் அவர்களை உடனடியாக யுத்த களத்தை பார்க்க அனுமதிக்கவில்லை. So we are now in a period where God is not going to expose us to the enemy. இப்பொழுது தேவன் நம்மை சத்துருவுக்கு காண்பிக்காத ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். When in the key verse that we read in Isaiah 56. நாம் மூல வசனமாக நாம் வாசித்த ஏசாயா 56 அதிகாரத்தில் வாசித்த அந்த வசனத்தில் 2 days ago we read from this verse. இரண்டு நாட்களுக்கு முன்பாக நாம் இந்த வசனத்தை வாசித்தோம். We saw how in verse 9 political powers and magical powers are going to join together and rise up against the church of god 9th vasanathil eppadi arasil valamaigalum mandira valamaigalum ondru serndu devanudaiya rajyathukku virodhamaga elumba pogindrana endru paarthom so in that war initially god won't allow those spirits to attack us andha yuddhathile aarambathile devan andha sakthigal nammai thaakka anumadhikka maattar in the first stage god hides us mudhalam nilayil devan nammai maraithu vekkirar when elijah was going through a battle between him and the worshippers of baal eliya tanakkum baagalai vanangugiravarkkum idaiyilana andha yuddhathile pangu petrapodu elijah thought he was alone eliya than thaniyaga irupadhaga ninaithukondan god said not so you don't know but I have preserved 7000 people they are all hidden in this crowd of baal worshippers they have not bowed their knee to baal anal devan sonnar nee nenikkirapadi alla naan indha baagalai vanangugiradhu pole kaanapadugiradana indha kootathile aanganga எனக்காக 7000 பேரை மீதியா வைத்திருக்கிறேன் அவர்களுடைய முழங்கால்கள் பாகாலுக்கு முன்பாக பணிந்து விடவில்லை so in the first stage god hides us எனவே இந்த முதலாம் நிலையில் தேவன் நம்மை மறைத்து வைக்கிறார் that's why when jesus was a child எனவே தான் இயேசு சிறு பிள்ளையாய் இருந்தபோது jesus had to escape from one place to another keep on moving because of enemies இயேசு ஓர் இடத்திலிருந்து மறு இடத்திற்கு அவர் தப்பி செல்ல வேண்டியிருந்ததாக இருந்தது அவர் சத்துருக்களிலிருந்து அவர் மறைந்து கொள்ள வேண்டியிருந்தது so although we at this stage are an army we are not yet prepared for war inda nilayile nam oru seinaiyaga irundalum oru yuddhathirku nam aayathamaga illai read luke chapter 1 and verse 80 luke 1st adhigaram 80th vasanathai vaasippom andha pillai valarndu aavile valangonde இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான் so here we read of what is called the day of showing of john the baptist யோவான் ஸ்நானனை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம் அவனுடைய காண்பிக்கும் நாளை பற்றி நாம் இங்கே வாசிக்கிறோம் so there is a day when john the baptist is going to be showed he is going to be exposed யோவான் ஸ்நானகன் காண்பிக்கப்படுகிறதான அவன் வெளிப்படுத்தப்படுகிறதான ஒரு நாளை பற்றி பார்க்கிறோம் till then he was hidden in the desert அதுவரைக்கும் அவன் வனாந்தரத்திலே மறைந்திருந்தான் there was a day when jesus was going to be showed
இயேசு காண்பிக்கப்படுகிறதான ஒரு நாள் இருக்கிறது. Till then he had to move about in different places in his childhood. அதுவரைக்கும் அவருடைய குழந்தை பருவத்தில் அவர் ஆங்காங்கே கடந்து செல்ல வேண்டியிருந்தது. Till the age of 30 he was not allowed to expose himself, not allowed to do any miracles, no ministry. He was supposed to be with his parents doing carpentry. 30ஆம் வயது வரை அவர் தன்னை எவ்விதத்திலும் காட்டிக்கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. எவ்விதமான அற்புதங்கள் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. ஊழியங்கள் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. அவர் தன்னுடைய பெற்றோருக்கு அடங்கி இருந்து தச்சு வேலையை 30 வயது வரை செய்து வந்தார். Till David became king, he had to dwell in mountains and caves in different parts of Israel. தாவீது அரசனாகும் வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய பல பகுதிகளில் மலைகளிலும் கெபிகளிலும் சஞ்சரிக்க வேண்டியிருந்தது. That's why he had to be hidden till the appropriate time. எனவேதான் அவன் அந்த ஏற்ற நேரம் வரைக்கும் அவன் மறைந்திருக்க வேண்டியிருந்தது. Till Joseph was promoted, he had to be hidden in a prison. யோசேப்பு உயர்த்தப்படும் வரை அவன் சிறைச்சாலையிலே இருக்க வேண்டியிருந்தது. Till Moses became the leader of Israel, he had to be preserved or hidden in a wilderness. மோசே இஸ்ரவேலருக்கு தலைவனாவதற்கு வரைக்கும் அவன் வனாந்தரத்திலே பாதுகாக்கப்பட அல்லது அவன் மறைக்கப்பட வேண்டியிருந்தது. In the same way, this is a time when all of us are being hidden and protected by God, not allowing those global powers all over the world to attack the children of God, because we are not ready for that battle. அதே வேளைகளில் நாம் இந்த யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்படாதிருக்கிறபடியால் தேவன் தாமே இந்த உலகமயமாக்கப்பட்ட இந்த சத்துருக்கள் நம்மை காணாதவனும் தேவன் நம்மை மறைத்து வைக்கிறதான ஒரு காலமாய் இது இருக்கிறது. So in this hiding time of hiding, God is not just hiding us. தேவன் நம்மை மறைத்து வைக்கிறதான இந்த காலத்திலே அவர் நம்மை மறைத்து வைப்பது மட்டுமல்ல, he is training us. அவர் நம்மை பயிற்சி வைக்கிறார். Through small small battles we have to undergo training. நாம் சிறு சிறு யுத்தங்கள் வாயிலாக நாம் பயிற்சியை அடைய வேண்டியிருக்கிறது. You know, I have heard of some training for where certain soldiers are trained privately by some private trainers. சில குறிப்பிட்ட போர் வீரர்கள் ரகசியமாக சில தனிப்பட்ட பயிற்சியாளர்கள் மூலமாக பயிற்சி வைக்கப்படுவதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். It's called mercenary training. That means I can get trained as a soldier in India by these private trainers and I can lend myself to an army abroad and they will pay me to be their soldier. அது நான் இந்தியாவிலே இந்த தனிப்பட்ட இந்த பயிற்சியாளரிடத்திலே நான் பயிற்சி பெற்றுக்கொண்டு அதன் பிறகு என்னை நானே வேறொரு தேசத்தினுடைய படையிலே சேர்த்துக் கொள்ள நான் அனுமதிக்கலாம். Like that, there are American soldiers in Iraq. There, one of my believers' children is a soldier in the Iraq army. அதே போல ஈராக்கிலே அமெரிக்க தேசத்தினுடைய படை வீரர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய விசுவாசிகளில் ஒருவருடைய மகன் அங்கே போர் வீரராக இருக்கிறார். America's army in Iraq. ஈராக்கில் இருக்கிறதான அமெரிக்காவுடைய ராணுவத்திலே அவர் போர் வீரராக இருக்கிறார். So such people who are members of one country but fight for another country are called mercenaries. ஒரு தேசத்திலிருந்து மறு தேசத்திலே இப்படி அவர்கள் போர் வீரராக இருப்பவர்கள் மர்சன்ரிஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். So they have some places where they get trained, they get special training. அவர்கள் விசேஷ விதமாக பயிற்றுவிக்கப்படுகிறதான சில இடங்கள் உண்டு. In some of these training, while they recruit themselves to be trained, they have to sign the death warrant. That means in the training itself they might die. The training is so great. இந்த சில இடங்களில் அவர்கள் இந்த பயிற்சியை பங்கு பெறும் பொழுது அந்த பயிற்சியில் தானே அவர்கள் கையொப்பமிட வேண்டியிருக்கிறது. மரித்தாலும் பரவாயில்லை என்று கையொப்பமிட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அந்த பயிற்சி அவ்வளவு கடுமையாக இருக்கிறபடியால் அதில் தானே அவர்கள் மறிக்க நேரிடும். So they be trained in various ways in the training they can die. இந்த பயிற்சி மிகவும் பலவிதமான விதங்களில் நடத்தப்படுகிறபடியால் இந்த பயிற்சியில் தானே அவர்கள் மறிக்க வாய்ப்புண்டு. For example, உதாரணமாக, in one part of their training, அவர்களுடைய பயிற்சியின் ஒரு பகுதியாக, they will be in a ground, they will be barbed wire placed over them just 2 feet above them. அவர்கள் தரையிலே இருப்பார்கள். அவர்களுக்கு மேலாக முள்வேலி வெறும் 2 அடி உயரத்திலே போடப்பட்டிருக்கும். And it will be stretched out for a certain length. அது ஒரு குறிப்பிட்ட அளவு நீளத்திற்கு அப்படியாக அந்த முள்வேலி அவர்கள் மேல் போடப்பட்டிருக்கும். And within a particular span of time from one end to the other they have to crawl. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக அவர்கள் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் அவர்கள் நகர்ந்து செல்ல வேண்டும். They have to do it very fast. அவர்கள் அதை அதிசீக்கிரத்தில் செய்ய வேண்டும். At the same time if they get up a little those that barbed wire will prick them. அதே நேரத்தில் அவர்கள் கொஞ்சம் எழும்ப முயற்சித்தாலும் அந்த கம்பி வேலியில் இருக்கிறதான முட்கள் அவர்களை குத்தும். In the second stage of that training, அந்த பயிற்சியினுடைய இரண்டாம் நிலையில், they remove the barbed wire. அவர்கள் அந்த கம்பி வேலியை அகற்றி விடுவார்கள். Instead of barbed wire, அந்த கம்பி வேலிக்கு பதிலாக, there will be people, while these men are crawling underneath, there will be people who stand with guns and they will be shooting constantly at a height of 2 feet above that man. இந்த ஜனங்கள் இப்படி இந்த பயிற்சி பெறுகிறவர்கள் இப்படி ஊர்ந்து செல்கிறதான அந்த நேரத்திலே ஒரு 2 அடி உயரத்திலே தொடர்ந்து தொடர்ச்சியாக துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்கள் நின்று கொண்டிருப்பார்கள். This time if he gets up,
if he moves upwards, he will not get pricked by a barbed wire, he will get hit by a bullet and die. இந்த வேளையிலே அவர் எழும்புவார் என்றால் அவர் கம்பிய முள்வேலியினால் அவர் குத்தப்பட மாட்டார். இந்த வேளையிலே அவர் துப்பாக்கி தோட்டாவினால் தாக்கப்பட்டு அவர் மரிப்பார். So that's called mercenary training. Like that, they have all kinds of training. அதுதான் இந்த mercenary training என்று அழைக்கப்படுகிறது. இது போல அவர்களுக்கு பலவிதமான பயிற்சிகள் உண்டு. Some soldiers are made to sit in ice and they have to bear that. சில போர் வீரர்கள் பனிக்கட்டியின் மீது உட்கார வைக்கப்படுகிறார்கள். அதை அவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். Some soldiers have to jump from high rise buildings. சில போர் வீரர்கள் மிகவும் உயரமான கட்டிடங்களில் இருந்து குதிக்க வேண்டியிருக்கும். All kinds of terrible training you can die on in the training itself. எல்லா விதமான பயங்கரமான பயிற்சிகள் அளிக்கப்படும். அந்த பயிற்சியில் தானே நீங்கள் மரிக்கக்கூடும். Just like that, this is our training period. அதுபோல இது நம்முடைய பயிற்சியின் காலம். A big war is coming. ஒரு மிகப்பெரிய யுத்தம் வருகிறது. And for that war, God is training us now with small trials. அந்த யுத்தத்திற்கு தேவன் சிறு சோதனைகள் மூலமாக நம்மை பயிற்சிவித்துக் கொண்டிருக்கிறார். If we are not, if we forget that we are soldiers. நாம் போர் வீரர்கள் என்பதை மறந்து போவோமானால், if we forget that we are being trained for a big battle that is coming very soon. அதி சீக்கிரத்தில் வருகிறதான ஒரு மிகப்பெரிய யுத்தத்திற்காக நாம் பயிற்சிவிக்கப்படுகிறோம் என்பதை நாம் மறப்போமானால், then we won't tackle these problems well. அப்பொழுது நாம் இந்த பிரச்சனைகளை சரியான விதத்திலே நாம் சந்திக்க மாட்டோம். I think it's in Jeremiah chapter 5. எரேமியா 5 ஆம் அதிகாரம் என்று நான் யோசிக்கிறேன். There we are being asked, 12:5. 12 ஆம் அதிகாரம் 5 ஆம் வசனம். If you shall run with the footmen and they weary thee. நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்கப்படினார்களானால், how will you contend with horses? குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? And if in the land of peace wherein you trusted they wearied you. சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால், what will you do in the swelling of Jordan? யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? The meaning of that verse is, அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், if you are going to be discouraged in the small battles, what are you going to do when the big one comes? இந்த சிறிய யுத்தங்களிலே நீங்கள் அதேரியப்பட்டு போவீர்கள் என்றால் பெரிய யுத்தம் வரும்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? So we are going through what that battle that we think is a fiery trial, so big, so great, is actually a small battle. அக்கினிமயமான சோதனை மிகப்பெரியதான யுத்தம் என்று நாம் நினைக்கிறதான அந்த காரியம் மிகச்சிறியதான யுத்தக்களம். It is only a training for a bigger battle that is coming. வரப்போகிறதான ஒரு பெரிய யுத்தத்திற்கு இது வெறும் பயிற்சி மட்டும்தான். So we should not forget that, you know, it is something that is going to promote us, that is preparing us. எனவே நாம் இது நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஒரு ஒரு உயர்வுக்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. You think of a medical student. ஒரு மருத்துவ மாணவரை குறித்து நாம் யோசித்து பார்த்தால், he just wants to pass in the exam. அவர் அந்த பரீட்சைகளிலே தேர்ச்சி பெற விரும்புகிறார். So he brings bits of papers in his pockets and then when the exam is going on, he looks at all those bits and writes his answers and somehow passes. அவர் தன்னுடைய பாக்கெட்டிலே சில துண்டு பேப்பர்களை கொண்டு வருகிறார். அதை பார்த்து பரீட்சை நேரத்திலே இங்க அங்கே பார்த்து அவர் எழுதி விடுகிறார். எப்படியோ அவர் தேர்ச்சி பெற்று விடுகிறார். He finishes, he gets his degree and becomes a doctor. அவர் தன்னுடைய தன்னுடைய டிகிரியை பெற்றுக்கொண்டு அவர் ஒரு மருத்துவராக மாறுகிறார். He will have a stethoscope around his neck and he'll be an employee in a hospital. தன்னுடைய தோள் மீது அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை போட்டுக்கொண்டு மருத்துவமனையிலே அவர் ஒரு மருத்துவராக இருப்பார். You fall sick and you go to him for treatment, what will happen? நீங்கள் வியாதிப்படுவீர்கள் என்றால் அவரிடத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க போனால் என்ன நடைபெறும்? He can only act as a doctor. He didn't really pass. He illegally passed. அவரால் ஒரு மருத்துவரை போல நடிக்க முடியும். ஏனென்றால் அவர் உண்மையிலே அவர் தேர்ச்சி பெறவில்லை. அவர் சட்டத்துக்கு விரோதமான விதத்திலே அவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். In the same way in our spiritual battles. அதே விதத்திலே நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்திலே, you will not be crowned except you strive lawfully. நீங்கள் சட்டத்தின்படி மல்ல யுத்தம் செய்யாவிட்டால் நீங்கள் முடிசூட்டப்பட மாட்டீர்கள். Every trial that you are going through is only meant to make you a better person, a more qualified person, a soldier. நீங்கள் போகிறதான ஒவ்வொரு யுத்தமும் உங்களை ஒரு போர் வீரனாக, இன்னும் அதிக திறமை வாய்ந்தவராக, இன்னும் அதிகமான சக்தி வாய்ந்தவராக மாற்றக்கூடியதாக இருக்கின்றன. So in every stage God is training you to make you learn how to fight. எனவே எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காக ஒவ்வொரு நிலையிலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். So you have to learn from these battles, not just try to somehow quickly escape. எனவே இந்த யுத்தங்களில் இருந்து நீங்கள் எப்படியோ உடனே தப்புவிக்க முயற்சிப்பதல்ல, இவற்றிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். You take a second standard student. நீங்கள் ஒரு இரண்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனை எடுத்துக்கொள்வீர்கள். He is not bothered about how he writes his exam. அவன் எப்படி
எழுதுகிறான் என்பதை குறித்து அவன் எவ்வித கவலையும் அடைவதில்லை. His parents will be worried, he won't be worried. அவனுடைய பெற்றோர்கள் கவலைப்படுவார்கள், அவன் கவலைப்படவே மாட்டான். When the exam is over, it's a big relief for him. He will shout happy holidays and he'll come home. பரீட்சை முடிந்த உடனே அவன் மிகவும் அது மிகப்பெரிய ஒரு விடுதலையாக அவனுக்கு இருக்கும். ஹாப்பி ஹாலிடேஸ் என்று சத்தமிட்டு அவன் வீட்டுக்கு வருவான். But you take a plus 2 student. ஆனால் ஒரு 12ஆம் வகுப்பு மாணவனை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் he won't shout happy holidays. அவன் ஹாப்பி ஹாலிடேஸ் என்று சத்தமிட மாட்டான். Till the result comes, he'll be holding his breath. பரீட்சை முடிவு வரைக்கும் அவன் மூச்சு விடாது இருப்பான். Because he has learnt responsibility. For him, exam is not just part of a game. ஏனென்றால் அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி அறிந்திருக்கிறான். ஏனென்றால் அவன் பொறுப்பை அறிந்திருக்கிறான். ஏனென்றால் அது அவனுடைய விளையாட்டின் ஒரு பகுதி அல்ல. He knows it's something to do with his future. அவருடைய எதிர்காலத்தை குறித்து ஏதோ செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். How are we facing our trials like second standard students? By somehow I want to get rid of, I want to be at peace. நம்முடைய சோதனைகளை நாம் எப்படி சந்திக்கிறோம்? இரண்டாவது வகுப்பு மாணவனை போல எப்படியோ நான் தேர்ச்சி பெற வேண்டும், எப்படியோ நான் இதை அகற்றி விட வேண்டும். நிம்மதியா இருந்தால் போதும், எனக்கு அந்த சோதனை ஒழிந்து போனால் போதும். நிம்மதியா இருந்தால் போதும் எனக்கு. இந்த டைட்டில் இங்கிலீஷ். It is sufficient if I'm all right and it's okay if the trial is just removed from me. இல்லை என்றால் அந்த பிளஸ் 2 மாணவர்களை போல நம்முடைய சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Otherwise we are facing this trial like a plus 2 student. நாம் எப்படியாவது நம்முடைய சோதனைகளை அகற்றிவிட்டு நாம் அடுத்த அந்த நிம்மதியான அந்த கட்டத்திற்குள் போக அவசரப்பட்டால் ஒருவேளை விடுதலை கிடைக்கும், ஆனால் உயர்வு கிடைக்காது. If we are in a hurry to somehow get rid of these trials and to go on to the next stage, we may get deliverance but we'll not get the victory. When a man is learning boxing, ஒரு மனிதன் குத்து சண்டையை பயிற்சி பெறும்பொழுது the way he has to train himself with speed, அவன் தன்னை தானே பயிற்சி பெற வேண்டியதான அந்த காரியத்திலே அவன் வேகமாக செய்ய வேண்டும். You know, we are going to come to that. நாம் அதற்கு திரும்பி வர போகிறோம். How God is going to train us? எப்படி தேவன் நம்மை பயிற்சிவிக்கிறார்? When a cobra hisses and strikes at its victim, ஒரு நல்ல பாம்பு தன்னுடைய தலையை உயர்த்தி அது தன்னுடைய எதிராளியை தாக்கும் பொழுது it's very fast. It'll first sway and then very fast. மிக வேகமாக அது குத்துகிறது. முதலாவது தன்னுடைய தலையை ஆட்டி அது படம் எடுக்கிறது. அதன் பிறகு அதிசீக்கிரத்திலே அது குத்துகிறது. But when a boxer lands his punch, ஆனால் ஒரு குத்து சண்டை வீரர் ஒரு குத்து அவர் அளிக்கும் பொழுது the way he moves his hand should be 4 times faster than a cobra's hiss. அவர் தன்னுடைய கையை அவர் வீசுவது இந்த நல்ல பாம்பு அது கொத்துவது போன்றதான 4 மடங்கு வேகத்தில் அவர் செய்ய வேண்டும். That's his training. அதுதான் அவருடைய பயிற்சி. So if you go to fight with a boxer, நீங்கள் ஒரு குத்துச்சண்டை வீரரோடு யுத்தம் செய்ய போவீர்கள் என்றால் if you are not trained, நீங்கள் பயிற்சி பெறாவிட்டால் before you take your fist and bring it like this, his fist will be on your nose. நீங்கள் உங்கள் கையை மடக்கி நீங்கள் அதை அப்படியே வீசுவதற்கு முன்பாக அவருடைய கை உங்கள் முகத்திலே குத்தப்பட்டு விடும். So we have to learn so many things through our daily battles. எனவே நம்முடைய அனுதின யுத்தங்களின் மூலமாக நாம் अनेक காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். Now we'll come to that a little later. அதுக்கு நாம் சற்று நேரத்துக்கு பின்பு திரும்பி வருவோம். Now we are not ready for that. That's why God is hiding us. அதுக்கு நாம் இன்னும் ஆயத்தமாகவில்லை. எனவேதான் தேவன் நம்மை அதுவரைக்கும் மறைத்து வைக்கிறார். There was a man called Houdini who lived many years ago. பல வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஹூடினி என்கிறதான ஒரு மனிதன் இருந்தார். He was an escape artist. You can tie him up and bind him up in many places, many ways. And they used to put him in a cage and throw the cage into the sea, he'll come out. அவர் தப்பிக்கிறதான கலை அறிந்ததான அந்த கலை நிபுணர். நீங்கள் அவரை எப்படி கட்டி வைத்தாலும், அவரை எப்படி அடைத்து வைத்தாலும், என்ன செய்தாலும் அவர் தப்பி வருவார். அவரை ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு கடலுக்குள்ளே நீங்கள் வீசி விட்டாலும் அவர் வெளியே வந்து விடுவார். So one day he asked a boxer to punch him in the stomach. ஒரு நாள் ஒரு குத்துச்சண்டை வீரரை பார்த்து அவர் என்னை வயிற்றிலே குத்து என்று சொன்னார். The boxer gave him one punch. அந்த குத்து சண்டை வீரர் ஒரு வேகமாக குத்தினார். But he was not ready for it. ஆனால் அவர் அதற்கு ஆயத்தமாக இருக்கவில்லை. He said, why did you punch so soon? And he held his stomach. ஏன் அவ்வளவு வேகமாக குத்தி விட்டாய் என்று கேட்டு அவர் தன்னுடைய வயிற்றை பிடித்துக் கொண்டார். I didn't ready myself. நான் என்னை இன்னும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை. He readied himself. அதன் பிறகு அவர் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். Now punch. இப்பொழுது குத்திப்பார். Then he punched. அதன் பிறகு அவர் குத்தினார். This time he received that punch. He was ready for it. இந்த முறை அந்த குத்தை அவர் வாங்கிக் கொண்டார். ஏனென்றால் அவர் ஆயத்தமாக இருந்தார். But 2 weeks later, Houdini died because of the first punch. ஆனால் 2 வாரங்கள் பிறகு அந்த ஹூடினி அவர் இறந்து போனார். காரணம் என்னவென்றால் அவர் பெற்றதான அந்த முதலாவது குத்து. So if we are not ready and the enemy comes, we will die. எனவே நாம் ஆயத்தம் இல்லாத நேரத்திலே எதிராளி வருவான் என்றால் நாம் மரித்து போவோம். So that trial, that difficult situation that you are going through, that you are crying about, you are looking for deliverance. God is, you know, God can solve that problem in one minute. நாம் போகிறதான சோதனை, நாம் அழுகிறதான காரியம், கஷ்டமான சூழ்நிலை, தேவனால் அதை ஒரு வினாடியிலே அதை தீர்த்து விட முடியும், உங்களை விடுதலையாக்க முடியும். Why is he not doing it? ஆனால் அவர் ஏன் அதை செய்வதில்லை? And we keep crying, doesn't God have eyes? Why is God not seeing my tears? Why is he not hearing my
my prayers, why, when is this problem going to be solved? நாம் அழுது கொண்டே இருக்கிறோம் தேவனுக்கு கண்கள் இல்லையா நாம் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம் தேவன் கவலைப்படுவதில்லையா ஏன் எப்பொழுது இந்த பிரச்சனை தீர போகிறது? Just imagine a small child crying and writing his exam. How many papers to write? So many questions they are asking. What is this? ஒரு சிறு குழந்தை அழுது கொண்டே தேர்வு எழுதுவதை கற்பனை செய்து பாருங்கள். எப்பொழுதுதான் இந்த தேர்வை நான் முடிக்க போகிறேன்? எத்தனை தாள்களை நான் நிரப்ப வேண்டும்? எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள்? நான் எப்படி எழுதுவது? Cries and writes his paper. அவன் அழுது கொண்டே தன்னுடைய தாள்களை நிரப்புகிறான். What will you think of your child if your child does that? உங்கள் பிள்ளை இப்படி செய்யும் என்றால் உங்களை பிள்ளை குறித்து நீங்கள் என்ன யோசிப்பீர்கள்? So you keep crying for deliverance and coming out of the, I want to be get rid of that headache fast, I want this debt problem to be solved fast, I want this quarrel to be gone fast, all this we keep praying. Why did God allow it? Why is God delaying? What is in his mind? That we don't want to know. இந்த காரியத்தில் நாம் சீக்கிரமாக விடுதலை பெற விரும்புகிறோம். இந்த தலைவலியை எப்படியாவது அகற்றி விட வேண்டும். இந்த கடன் எப்படியாவது தீர்ந்து விட வேண்டும். இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படியாவது வெளியே வர வேண்டும். அது முடிந்தால் போதும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவன் ஏன் இந்த காரியத்தை அனுமதித்தார், ஏன் அது தாமதிக்கிறது என்பதை கூட அறிய நாம் விரும்புவதில்லை. So God is now taking us through a training period. If we learn well, we will be part of the final army of God that is going to win a terrible victory. ஆனால் தேவன் நம்மை ஒரு பயிற்சியின் காலத்தோடு கொண்டு செல்வது மட்டுமல்ல, நாம் சரியான விதத்திலே பயிற்சி பெறுவோம் என்றால் கடைசி நாட்களிலே வரப்போகிறதான எதிராளிக்கு விரோதமான அந்த மிகப்பெரிய யுத்தத்திலே நாமும் பங்காளியாக இருப்போம். Moses was a good fighter. மோசே ஒரு நல்ல போர் வீரனாக இருந்தான். One day he saw a Hebrew and an Egyptian fighting. ஒரு நாள் ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டையிடுவதை அவன் பார்த்தான். He was 40 years old at that time. அப்பொழுது அவனுக்கு 40 வயது. He looked here and there. அவன் இங்கும் அங்கும் பார்த்தான். No one was watching. ஒருவரும் அவனை கவனிக்கவில்லை. One blow and the Egyptian died. அந்த எகிப்தியனை ஒரே குத்து குத்தினான். அந்த எகிப்தியன் மரித்து போனான். The next day, அடுத்த நாள், he realized his secret was known. அவருடைய ரகசியம் வெளியாயிற்று என்பதை அவன் அறிந்து கொண்டான். He fled to the wilderness. அவன் வனாந்தரத்திற்கு ஓடி போனான். 40 years he was there. 40 வருடங்கள் அவன் அங்கே இருந்தான். But after 40 years, ஆனால் 40 வருடங்கள் கழித்து, his education was gone. அவனுடைய படிப்பு போய் விட்டது. His beauty was gone. அவனுடைய அழகு போய் விட்டது. His strength was gone. அவனுடைய பலன் போய் விட்டது. He was brought up in the palace for 40 years. அவன் 40 ஆண்டுகள் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டிருந்தான். And he would have wondered, when he was in the palace, he would have thought to himself, see, all the Egypt Jews are slaves, I alone am brought in the palace, God has called me. ஆனால் வனாந்தரத்தில் அவன் அரண்மனையிலே இருக்கும் பொழுது அவன் நினைத்திருப்பான், எல்லா யூதர்களும் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், நான் மட்டுமே இந்த அரண்மனையிலே வளர்க்கப்படுகிறேன், தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று அவன் நினைத்திருப்பான். But after 40 years he thought, now I'm ready. ஆனால் 40 ஆண்டுகள் கழித்து அப்பொழுது அவன் நினைத்துக்கொண்டான், நான் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறேன். Now is the time to show myself. இப்பொழுது என்னை நானே காண்பிக்கும் காலம் வந்தது. But he was driven to the wilderness. ஆனால் அவன் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டான். And 40 years he learned something that he never learned in the first 40 years. முதல் 40 ஆண்டுகளாக அவன் ஒருபோதும் கற்றிராத சில காரியங்களை அவன் வனாந்தரத்திலே கற்றுக்கொண்டான். And that is what actually qualified him for to be the leader of Israel, not his beauty and his strength and his education. அதுதான் அவனை இஸ்ரவேலருக்கு தலைவனாய் இருக்கும்படியாக தகுதியாக்கினது. அவனுடைய கல்வியோ அவனது பலனோ அல்லது அவனுடைய அழகோ அல்ல. What was that qualification? அந்த தகுதி என்ன? Read Numbers 12:3. என்னாகமம் 12 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தகுணம் உள்ளவனாய் இருந்தான். In that 42nd span of 40 years, the fighting Moses became a meek Moses. அந்த இரண்டாம் 40 வருட காலகட்டிலே யுத்தம் செய்கிறதான சண்டையிடுகிற இந்த மோசே சாந்தமுள்ள மோசேயாக மாறினான். And that is when he was, God called him, 80 years old, aged grandpa. God called him, Moses, Moses. He got angry. When I was 40 years old, you didn't come in, I am having a walking stick, now you are calling me. அப்பொழுது தான் தேவன் அவனை அழைத்தார். அவன் 80 வயதுடைய கிழவனாக மாறி போன பொழுது தேவன் அவனை பார்த்து மோசே மோசே என்று அழைத்தார். அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. நான் இளமையுடையவனாக இருக்கும் பொழுது தேவன் என்னை அழைக்கவில்லை, இப்பொழுது தாத்தாவான பிறகு தேவன் என்னை அழைக்கிறார். God said, now you are qualified. தேவன் சொன்னார், இப்பொழுது நீ தகுதியுடையவனாய் இருக்கிறாய். So like that, use your trials. Don't try to get rid of them fast. அதுபோல உங்கள் சோதனைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவற்றிலிருந்து அதிசீக்கிரத்தில் வெளிவர முயற்சிக்க வேண்டாம். Although we may have been ready for battle, நாம் யுத்தங்களுக்கு ஆயத்தமாக இருந்தாலும், there is a time when God will give his signal, the go signal, when he will expose us. தேவன் தம்முடைய சமிக்ஞையை அளிக்கிறதான அந்த நேரம், நம்மை நாம் வெளிப்படுத்துகிறதான நேரம் அது. So till then we have to wait. அது வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். Don't be in a hurry. அவசரத்தில் இருக்க வேண்டாம். Abraham was in a hurry to beget a child and beget the wrong child. ஆபிரகாம் பிள்ளை பெறுவதற்கு அவசரப்பட்டிருந்தான், எனவே தவறான பிள்ளை பெற்றுவிட்டான்.
Moses was in a hurry to show himself and ran to the wilderness 40 years. Mose thanne kaanvippadil migavum avasaram kaatinan adin vilivaga avan 40 varudangal vanandarathirku odi poran. Joseph also was in a hurry and told the butler, please go and tell the Pharaoh about me that I'm here for an unjust cause, please recommend me that I might come. But 2 years it was delayed. Josephum kuda veli varuvadharku migavum avasarathil irundan enave avan paanapathrakaranai paarthu nee Pharaoh nadathil poi naan inge irukiren thavarana kaaranathirkaga தவறாக நியாயம் தீர்க்கப்பட்டு இங்கே இருக்கிறேன் என்று சொல் என்று சொன்னான். ஆனால் அது இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து தான் நடைபெற்றது. Saul also was in a hurry. He waited for some time. Samuel didn't come. So he took his own decision and he made a terrible mistake in his life. சவுலும் கூட சற்று நேரம் காத்திருந்து பார்த்தான். ஆனால் சாமுவேல் வரவில்லை. அதன் பிறகு அவன் அவசரமாக ஒரு முடிவை எடுத்தான். அது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்ததான ஒரு பயங்கரமான ஒரு தவறான காரியமாக இருந்தது. So there is a day of showing and we have to wait till then. எனவே நம்மை காண்பிக்கிறதான ஒரு நாள் உண்டு. அந்த நாள் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். Till then learn well. அதுவரைக்கும் சரியான விதத்திலே கற்றுக்கொள்வோமாக. Your trials well. உங்கள் சோதனைகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Let every trial increase your faith. ஒவ்வொரு சோதனையும் உங்கள் விசுவாசத்தை பெருக்கட்டும். Let every trial polish your character. ஒவ்வொரு சோதனையும் உங்கள் சுபாவத்தை அது மெருகூட்டட்டும். So when we have grown and been sanctified in our character. எனவே நாம் வளர்ந்து நம்முடைய சுபாவத்திலே நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கும் பொழுது, then God will lead us into the final battle. அப்போது தேவன் நம்மை கடைசி யுத்தத்திற்கு அழைத்து செல்வார். Then comes the second stage of that battle. அதன் பிறகு அந்த யுத்தத்தின் இரண்டாம் நிலை வருகிறது. So the first is the hiding stage. முதலாவது நிலை மறைத்துக் கொள்ளுகிறதான நிலை. Second is what is the exposing stage. இரண்டாவது நிலை நம்மை காண்பிக்கிறதான நிலை. Well, God is going to expose us to the enemy. அப்பொழுது தேவன் நம்மை எதிராளிக்கு காண்பிக்க போகிறார். At that time, அந்த நேரத்திலே God is going to woo the enemy or deceptively attract the enemy towards us. தேவன் எதிராளியை வஞ்சகமாக நயங்காட்டி நம்மை நோக்கி அழைத்து வர போகிறார். Like the inhabitants of Ai, they were wooed out of Ai. They didn't realize. They thought they were chasing their enemies. Ai பட்டணத்தார் அவர்கள் வஞ்சகமாக நயங்காட்டி அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் துரத்தப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் அறியவில்லை. அவர்கள் எதிராளிகளை துரத்தி கொண்டு வருகிறோம் என்று நினைத்து வந்தார்கள். So they were attracted out of Ai and then the enemy burnt Ai. Ai பட்டணத்திற்கு வெளியே அவர்கள் அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். அதன் பின்பு ஆயி பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டது. So when the enemy comes, எதிராளி வரும்போது, when the time comes, நேரம் வரும்போது, God is going to invite the enemy. தேவன் சத்துருவை அழைத்து வர போகிறார். Read again come to our key verse and read Isaiah 56:9. மீண்டுமாக நம்முடைய மூல வசனத்துக்கு வருவோம். ஏசாயா 56 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போம். வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே, காட்டிலுள்ள சகல மிருகங்களே, பட்சிக்க வாருங்கள். So here we see an invitation by small demons to big demons. இங்க குட்டி பிசாசுகள் பெரிய பிசாசுகளை அழைப்பதை நாம் பார்க்கிறோம். Come, they're all sleeping. வாருங்கள் வாருங்கள், அவர்கள் எல்லாரும் தூங்குகிறார்கள். They're all sleeping watchmen, dumb dogs. அவர்கள் எல்லாரும் தூங்குகிறதான காவற்காரர்கள், அவர்கள் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். This is the right time, come and attack. இதுதான் சரியான நேரம், வந்து தாக்குங்கள். So when these small demons call the big demons. இந்த குட்டி சாத்தான்கள் பெரிய பிசாசுகளை அழைக்கும் பொழுது, God himself will permit it and God will say, you go and attack the children of God. தேவன் தாமே அதை அனுமதித்து அவர்களை பார்த்து அவர் சொல்வார், போய் 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 தேவனுடைய பிள்ளைகளை தாக்குங்கள். In Micah chapter 4, மீகா 4 அதிகாரம், read verses 11 and 12. 11 12 வசனங்களை வாசிப்போம். சீயோன் தீட்டுப்படுவலாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்தில் சேர்ப்பார். And he shall gather them in the barns like by the sheaves. In the hour, yar. And who is this he? In the Sion தீட்டுப்படுவாளாக என்று வகை தேடுகிறதான அந்த சத்ருக்களை தேவன் கூப்பிடுகிறார். The Lord himself calls the enemies who are looking for a way that Zion might be defiled. பல ஜாதிகள் உண்டு. There are various nations. ஆனால் அந்த பல ஜாதிகளுக்கு ஒரே கண், எங்கள் கண் அவள் தீட்டுப்பட்டதாய் பார்க்கட்டும். But there is one eye for the whole of all those nations and they say, let our eyes see her defiled. சியோன் தீட்டுப்படுவதில் இவர்களுடைய ஒரு மனதை அது காட்டுகிறது. And that shows the oneness of mind that they have concerning the defilement of Zion. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் குறுக்கிட்டு, நீ வரக்கூடாது, என் சியோனை தொடக்கூடாது என்று சொல்வதற்கு பதிலாக
வா என்று அவர்களை சேர்க்கிறாராம். At such time, instead of God interfering and saying, you should not come or you should not touch them, God himself calls them and gathers them saying, come. அதுதான் அந்த வஞ்சனையான அழைப்பு. And that is that deceptive calling. இவர்கள் தேவனால் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சந்தோஷமாக அந்த சத்துருக்கள் வருவார்கள். And the joyfully the enemies come thinking that these people have been handed over to them by God. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பின்மாற்றத்திற்குள் சென்றபோது, when the children of Israel left God and when they went into backsliding, ஆண்டவரே பாபிலோனியரை அனுப்புகிறார். The Lord himself sent the Babylonians. ஆண்டவரே மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை அனுப்புகிறார். The Lord himself sent the Medo Persian kingdom. இது போல இந்த ஜாதிகளை இப்பொழுது ஆண்டவர் அழைக்கிறார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். Likewise, these kingdoms think that the Lord himself calls them. ஆனால் ஆண்டவருடைய யோசனை இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று அந்த வசனம் சொல்கிறது. That verse says that they know not the plan or the counsel of God. ஆண்டவர்கள் அவர்களை அழைக்கும் போது ஒரு போர் தந்திரத்தின்படியே அவர்களை அழைக்கிறார். When God invites them, the Lord invites them only according to a strategy. ஆதியாகமம் 3:15 வாசிப்போம். Let's read from Genesis chapter 3 verse 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். So here we read about Jesus bruising the Satan's head. இங்கே இயேசு சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். But also he will bruise Jesus' heel. ஆனால் அவர் இயேசுவினுடைய அவன் இயேசுவினுடைய தலையை நசுக்குவான் என்று பார்க்கிறோம். So and all his flesh will be ripped apart and he'll have to die on the cross. That is biting the heel. அவர் ஆணிகளை எடுத்து இயேசுனுடைய கையிலே ஆணிகளை கடாவி அவரை கண்ணீர் விட செய்து அவருடைய சரீரத்தை பீய்ப்பான், அவருடைய சரீரத்திலே ரத்தம் வடிய செய்வான். இது போன்றதான காரியங்களை அவன் செய்வான். அதுதான் அவன் அவருடைய குதிங்காலை கடிப்பது. சோ in the same way, if you're in Romans chapter 16 and verse 20, அதே போல ரோமர் 16 அதிகாரம் 20 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். So just like Jesus crushed the head of Satan, இயேசு சாத்தானுடைய தலையை நசுக்கினது போல, Jesus is going to crush the head of Satan through us. இயேசு நம்மை கொண்டு சாத்தானுடைய தலையை நசுக்க போகிறார். So now this is an invisible battle. இப்பொழுது இது ஒரு மறைமுகமான அல்லது கண்களுக்கு புலப்படாத ஒரு யுத்தம். If you can see Satan coming like a real snake towards you, maybe you can take a stick or you can use your heel and stamp him. சாத்தான் உங்களுக்கு முன்பாக ஒரு மெய்யான ஒரு சர்ப்பத்தை போல வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்றால், நீங்கள் ஒரு தடியை எடுத்து அடிப்பீர்கள், இல்லாவிட்டால் உங்கள் கால்களால் நீங்கள் நசுக்குவீர்கள். So when Satan comes in an invisible form in this battle to bite us, how do we know he is coming? சாத்தான் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் ஒரு மறைமுகமான விதத்தில் நமக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வரும்பொழுது நாம் எப்படி அவனை சந்திப்பது? அவன் வருகிறான் என்று எப்படி அறிவோம்? அவன் வருகிறதை நாம் எப்படி அறிந்து கொள்வோம்? A big problem will start in the church. சபையில் ஒரு மிகப்பெரியதான பிரச்சனை ஆரம்பமாகும். The church is going to go through a very difficult situation. சபை ஒரு மிகவும் கடினமான சூழ்நிலை வழியாக போக போகிறது. Then we know Satan is near. அப்பொழுது சாத்தான் அருகில் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். So God is allowing that. தேவன் அதை அனுமதிக்கிறார். So that we might know Satan is near. சாத்தான் நமக்கு அருகில் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, he will start biting our heel. அவன் நம்முடைய குதிங்காலை கடிக்க ஆரம்பிப்பான். When he bites our heel and the church goes through a difficult time, அவன் நம்முடைய குதிங்காலை கடிக்க ஆரம்பித்து சபை மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளே போய் கொண்டிருக்கும் போது, we should not be stupid at that time and just to keep screaming, oh, he's bitten me, please do something. அந்த வேளையிலே மதியினமாக உட்கார்ந்து அவன் என்னை கடித்து விட்டான் ஏதோ செய்யுங்கள் என்று நாம் கத்தும்படியாக மட்டும் கூடாது. God is giving us a clue saying he's come near, his head is near your heel, now is the time to stamp him. அவன் உனக்கு அருகே வந்து விட்டான், அவனுடைய தலை உன்னுடைய குதிங்காலுக்கு அருகாமையில் இருக்கிறது, இப்பொழுது நீ அவனுடைய தலையை நசுக்கும்படியான நேரம் வந்து விட்டது என்று தேவன் நமக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். So that is the time the war will start. அந்த நேரத்தில் தான் யுத்தம் ஆரம்பமாகும். So God invites or woos or attracts the enemy towards us. எனவே தேவன் எதிராளியை நம்மை நோக்கி நயவஞ்சகமாய்
நயங்காட்டி அழைத்து வருகிறார். So in Micah chapter 4 and verse 11 we see God himself gathers them like sheaves to the flow. மீகா 4 அதிகாரம் 11 வசனத்திலே தேவன் தாமே அவர்களை கதிர்கட்டுகளைப் போல தரையிலே சேகரிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். And after they have come near and they are ready to attack the church of God. அதன் பிறகு அவர்கள் அருகாமையில் வந்துவிட்டு தேவனுடைய சபையை தாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறதான அந்த நேரத்திலே Read the next verse. அடுத்த வசனத்தை வாசிப்போம். சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமாக்குவேன் நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவர்க்கென்றும் நியமிப்பாய் This is like a fiction movie இது ஒரு கட்டுக்கதை திரைப்படத்தை போல் இருக்கிறது One lady is standing there ஒரு பெண் அங்கே நிற்கிறாள் and she is the church அவள் சபையாய் இருக்கிறாள் she is Zion அவள் சியோன் and those enemies are coming lakhs of them to defile her லட்சக்கணக்கான சத்துருக்கள் அவளை தீட்டுப்படுத்தும்படியாக வருகிறார்கள் while they come near அவர்கள் அருகில் வரும்பொழுது suddenly this woman turns into a bull திடீரென்று இந்த ஸ்திரீ ஒரு காளையாக மாறிவிடுகிறாள் and she starts and butting everyone no one can stand in front of அவள் எல்லாரையும் முட்ட ஆரம்பித்து விடுகிறாள் ஒருவரும் அவளுக்கு முன்பாக நிற்க கூடாது இருக்கிறது that's what's written here அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது rise and thresh your daughter of zion சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி I will make thy horns iron and your hoofs brass. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். So this shows that when the enemy is coming in the last days against the church of God. கடைசி நாட்களிலே எதிராளி தேவனுடைய சபைக்கு விரோதமாக வரும்போது those enemies that have been defiling the church of God through the centuries. பல நூற்றாண்டுகளாக தேவனுடைய சபையை தீட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான அந்த சத்துருக்கள் that enemy that has been sending so many believers and servants of God out of the church. அநேக விசுவாசி தேவனுடைய ஊழியக்காரரையும் சபையை விட்டு வெளியே அனுப்பி கொண்டிருந்ததான அந்த எதிராளி that enemy that has been cruel to ransack so many Christian homes and defile their faith அநேக கிறிஸ்தவ வீடுகளை சூறையாடி அவர்களுடைய விசுவாசத்தை அழிக்கும்படியாக அந்த அளவுக்கு மிகவும் கொடூரமாக இருந்ததான அந்த எதிராளி finally when the case of Zion is over கடைசியாக சியோனுடைய வழக்கு தீர்ந்தபோது when Jesus intercedes and gets the victory the verdict on our behalf இயேசு நமக்காக பரிந்து பேசி அவர் நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை பெறும்போது then Jesus will rise up as the son of righteousness அப்பொழுது இயேசு நீதியின் சூரியனாக உதிப்பார் and God the Father will say you go and attack பிதாவாகிய தேவன் சொல்வார் நீ போய் தாக்கும் he will tell the enemy to come and attack us எதிராளியை பார்த்து அவர் சொல்வார் நீங்கள் போய் அவர்களை தாக்குங்கள் when the enemy is near எதிராளி அருகில் இருக்கும்போது that's the time the revival comes down அந்த நேரத்தில் தான் எழுப்புதல் கீழே இறங்கும் now you go and attack our daughter of zion இப்பொழுது நீங்கள் போய் தாக்குங்கள் சியோன் குமாரத்தியே you tear those demons that have been defiling the church for so long சபையை இவ்வளவு காலமாக தீட்டுப்படுத்திக் கொண்டிருந்ததான அந்த பிசாசுகளை கிழித்தெறியுங்கள் that is the meaning of the god of peace will bruise satan under your feet shortly சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாக உங்கள் கால்களின் கீழே நசுக்குவார் என்கிறதான வசனத்தின் அர்த்தம் அதுதான் that is the third stage அது மூன்றாம் நிலை first is the hiding முதலாம் நிலை மறைந்து கொள்வது secondly the deceptive invitation இரண்டாம் நிலை வஞ்சகமாக அழைப்பது thirdly the war மூன்றாம் நிலை யுத்தம் so in this war as we rise up and attack எனவே இந்த யுத்தத்திலே நாம் எழும்பி தாக்கும்போது I told you this is the final war between the church and the forces of evil before Jesus comes தேவனுடைய சபைக்கும் தீய சக்திகளுக்கும் இயேசுவினுடைய வருகைக்கு முன்பாக நடைபெறுகிறதான கடைசி யுத்தம் இது என்று நான் சொன்னேன் so when God brings the enemy towards us and tells them to attack us தேவன் இந்த எதிராளியை நம்மை நோக்கி அழைத்து கொண்டு வந்து அவர்களை தாக்கும்படியாக நம்மிடத்தில் சொல்லும்போது and they will be taken aback because we were such weaklings whom they have been attacking through so many centuries now we get a sudden mighty anointing avargal pala nootaandugalaga nammai todarndu thaakikondirndargal avlu balavinamaga naam irundom aanal ippozhudhu oru bayangaramana oru abhishekam oru valamai nammi idirukirathu adai kandu avargal aachariyappattu povargal at this time in this war there are three things that we have to do inda velile inda yuthathile naam seiya vendiyadana moondru kaaryangal undu there are many things but in this bible study in this context in this key verse there are three things that the spirit of god is putting before us aneka kaaryangal undu aanal inda vedagam inda vedapadathile naam padikkiradana inda kaaryathile aaviyanavar namakku munbaga moondru kaaryangalai vaikkirar come back to the first verse we read naam vasithana mudhalam vasathukku thirumbi varuvom isaiah 56 verse 10 and 11 ஏசாயா 56 ஆம் அதிகாரம் 10 11 ஆம் வசனங்கள் அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றுமறியாத குருடர் அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் தூக்கமயக்கமாய் புலம்புகிறவர்கள் படுத்துக் கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரியர்
திருத்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள் பகுத்தறிவில்லாத மேய்ப்பர் அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். Here the enemy is calling us by three names. இங்கே எதிராளி நம்மை மூன்று பெயர்கள் கொண்டு அழைக்கிறான். These are good names about us. இவைகள் நம்மை குறித்து இருக்கிறதான நல்ல பெயர்கள். These are our titles. இவைகள் நம்முடைய பட்டங்கள். But it's the devil is making a mockery of it. ஆனால் எதிராளி அதை கொண்டு பரியாசம் செய்கிறான். He calls us one watchman. அவன் நம்மை பார்த்து முதலாவது காரியம் காவற்காரர் என்று அழைக்கிறான். Two dogs. இரண்டாவது அவன் நம்மை நாய்கள் என்று அழைக்கிறான். Three shepherds. மூன்றாவது மேய்ப்பர். Again I'm telling you these are good names. These are what we are supposed to be. மீண்டுமாக சொல்கிறேன் இவை நல்ல பெயர்கள் இப்படித்தான் நாம் இருக்க வேண்டியது. But we are sleeping watchmen. ஆனால் நாம் தூங்குகிறதான காவற்காரர். We are slumbering dogs which can't bark. நாம் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். And then we are shepherds who can't understand. விளங்கிக் கொள்ள கூடாத மேய்ப்பர்கள். So from these names we must realize what we have to be when the enemy comes to attack us. இந்த பெயர்களை கொண்டு எதிராளி நம்மை தாக்க வரும்பொழுது நாம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்கிறோம். When you speak this watchman, dog and shepherd gives us three understandings about how we should be. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த மூன்று பெயர்கள் காவற்காரர், நாய், மேய்ப்பர் என்கிறதான பெயர்கள் நமக்கு ஒரு அறிவை தருகின்றன. A watchman's duty is to observe. காவற்காரருடைய வேலை கவனித்து பார்ப்பது. A dog's duty is to attack. நாயினுடைய வேலை தாக்குவது. A shepherd's duty is to protect. மேய்ப்பனுடைய வேலை பாதுகாப்பது. This is three kinds of prayers that we have to have in these last days. இது இந்த கடைசி நாட்களிலே நமக்கு இருக்க வேண்டியதான மூன்று விதமான ஜெபங்கள். As watchmen we should watch and pray or be vigilant in prayer. காவற்காரராக இருந்து நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். As dogs we have to have what is called offensive prayer. Attack, we have to attack in prayer. நாய்களாக இருந்து நாம் தாக்குகிறதான தாக்குதலின் ஜெபத்தை நடத்தொடுக்க வேண்டும். As shepherds we have to learn to intercede in prayer. மேய்ப்பர்களாக இருந்து ஜெபத்திலே பரிந்து பேச நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Let's come to the watchman's job. அந்த காவற்காரனுடைய வேலைக்கு நாம் திரும்பி வருவோம். He should observe. அவன் கவனிக்க வேண்டும். That means this watchman has to say in advance to the church what the adversary is going to do. இந்த காவற்காரர் எதிராளி சபைக்கு என்ன செய்ய போகிறான் என்பதை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். So God will give visions and dreams to those watchmen. எனவே தேவன் இந்த காவற்காரருக்கு தரிசனங்களையும் சொப்பனங்களையும் தருவார். So just because they see dreams you shouldn't think that they are sleeping. அவர்கள் சொப்பனங்களை காண்பது நிமித்தம் அவர்கள் உறங்குகிறார்கள் என்று நாம் நினைத்து விட கூடாது. Anyhow we human beings have to sleep. எப்படி இருந்தாலும் மனிதர்கள் உறங்கத்தான் வேண்டும். But those who are watching and sleep in that little sleep they will see dreams. ஆனால் காவல் காத்துக்கொண்டு தூங்குகிறவர்கள் அந்த குறைந்த நேர தூக்கத்திலே அவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். And God will give them revelations about the last days. தேவன் அவர்களுக்கு கடைசி காலங்களை குறித்ததான வெளிப்படுத்தல்களை தருவார். One of the nine gifts is called the gift of discernment, the spirit of discernment. தரப்படுகிறதான ஒன்பது வரங்களிலே ஒரு வரம் பகுத்தறிவின் வரம் என்று நாம் பார்க்கிறோம். That means those who are watchmen will get the spirit to discern the enemy before he comes. அதன் அர்த்தம் என்னவென்றால் காவற்காரரின் ஊழியத்தை செய்கிறவர்கள் எதிராளி வருவதற்கு முன்பாகவே அவனை பகுத்தறியக்கூடிய அந்த வரத்தை பெறுவார்கள். When the Syrians came to attack Israel, Elisha would sit in his bedroom and tell it. சீரியர்கள் இஸ்ரவேல் தேசத்தை தாக்க வரும்பொழுது எலிசா தன்னுடைய பள்ளியறையில் இருந்து கொண்டே அதை முன்னறிவித்து விடுவான். In the same way God is going to raise up watchmen in the church of God who will tell the church in advance that the enemy is coming. அதே போல எதிராளி வருகிறான் என்று சபையை எச்சரிக்க கூடியதான அந்த ஆவியை தேவன் இப்படிப்பட்ட காவற்காரர்களை எழுப்புவார். In the last days I will pour out such a spirit upon all flesh. கடைசி நாட்களிலே இப்படிப்பட்டதான ஆவியை எல்லா மாம்சத்தின் மேலும் நான் ஊற்றுவேன். And then the young men will see visions. அப்பொழுது வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். It's not simply an ordinary vision. அது ஒரு சாதாரணமான ஒரு தரிசனம் அல்ல. One day one young girl was rolling on the ground. ஒரு நாள் ஒரு வாலிப பெண் தரையிலே உருண்டு கொண்டிருந்தாள். I said, what happened suddenly? நான் கேட்டேன், திடீரென்று என்னவாகிவிட்டது? Did you see any vision? நீ ஏதாவது தரிசனத்தை பார்த்தாயா? She said, yes. அவள் சொன்னாள், ஆமாம். What did you see? நீ என்ன பார்த்தாய்? I saw a crow. நான் ஒரு காகத்தை பார்த்தேன். That's all. That's the vision. அவ்வளவுதான், அதுதான் தரிசனம். Because of that, you're rolling on the ground like this. அதை பார்த்தா நீ இப்படி தரையிலே உருண்டு கொண்டிருந்தாய். So this dreams that I will show you visions of the last days is not like that. கடைசி காலத்திலே நான் உங்களுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னதான சொப்பனம் அப்படிப்பட்ட சொப்பனங்கள் அல்ல. Visions, தரிசனங்கள் அல்ல. தரிசனங்கள் அப்படிப்பட்ட தரிசனங்கள் அல்ல. They are going to be end time visions that is warning the church about the coming warfare. அவைகள் வரப்போகிறதான யுத்த காலத்தை குறித்து சபையை எச்சரிக்கிறதான தரிசனங்கள். Our enemy will come from different directions. நம்முடைய எதிராளி
எதிராளி பல திசைகளிலிருந்து வருவான். Our enemy is invisible. நம்முடைய எதிராளி கண்களுக்கு புலப்படாதவன். Our enemy will attack us in the daily events of life. நம்முடைய எதிராளி நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நடைபெறுகிற நிகழ்வுகள் மூலமாக நம்மை தாக்குவான். He is not going to barge through our house door and break our door with a crowbar and come and attack us with knives. அவன் ஒரு கதவை உடைத்து கடப்பாரை கொண்டு உடைத்து கதவை உடைத்து கத்திகளை கொண்டு வந்து நம்மை தாக்க போவதில்லை. He is going to come silently. அவன் அமைதியாக வரப்போகிறான். He is going to come and we won't realize till he is attacked. அவன் வந்து நம்மை தாக்கி முடிக்கும் வரைக்கும் நாம் அதை அறியாதிருப்போம். That's why we need watchmen to tell us in advance. எனவே தான் நமக்கு முன்கூட்டியே அறிவிக்கும்படியான காவற்காரர் நமக்கு தேவை. There is a saying, to be forewarned is to be forearmed. முன்பாகவே அறிவிக்கப்படுது முன்பாகவே ஆயுதம் தரித்திருப்பது போன்றது என்கிறதான ஒரு சொல்வழக்கு உண்டு. If we know in advance, we can prepare ourselves in advance. ஏற்கனவே நாம் அறிந்திருப்போம் என்றால் ஏற்கனவே நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். So God is going to raise up such people who can observe in advance and tell the church in advance. எனவே தேவன் சபையிலே ஏற்கனவே முன்கூட்டியே கவனித்து சபைக்கு ஏற்கனவே அறிவிக்கக்கூடியவர்களை எழுப்ப போகிறார். They are the watchmen. அவர்கள் தான் காவற்காரர். Now those watchmen are not going to simply see visions. They have to be vigilant in prayer. அந்த காவற்காரர் வெறுமையாக தரிசனங்களை காண போவதில்லை. அவர்கள் ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும். They have to learn to sit up in the night and pray. அவர்கள் இரவிலே விழித்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். The second group of people. இந்த இரண்டாவது கூட்டம் ஜனங்கள். They are the dogs. அவர்கள் நாய்கள். These dogs are going to attack in prayer. இந்த நாய்கள் ஜெபத்தின் மூலமாக தாக்க போகின்றன. How will they attack? அவைகள் எப்படி தாக்கும்? The Bible says our warfare is not with flesh and blood, but it is with evil spirits. வேதாகமம் சொல்லுகிறது நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆனால் அது பொல்லாத பிசாசுகளோடு இருக்கிறது. In the whole armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் we read of the helmet. நாம் தலைச்சீராவை பற்றி வாசிக்கிறோம். The shield. கேடயத்தை பற்றி வாசிக்கிறோம். The breastplate. மார்பதகத்தை குறித்து வாசிக்கிறோம். The shoes. பாதரட்சைகளை குறித்து வாசிக்கிறோம். The sword. பட்டயத்தை குறித்து வாசிக்கிறோம். All these are written. இவை அனைத்தும் எழுதப்பட்டிருக்கின்றன. Of this there's only one offensive weapon and that's the sword. இவற்றில் ஒரு ஆயுதம் மட்டுமே தாக்கக்கூடியதான ஆயுதம், அது பட்டயம். So in prayer we are going to learn to use the sword of the spirit. ஜெபத்திலே ஆவியினுடைய பட்டயத்தை பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். In the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே there were some people in the army of David. They were called mighty men. தாவீதினுடைய ராணுவத்திலே வல்லமை வாய்ந்தவர்கள், பராக்கிரமசாலிகள் என்று அழைக்கப்பட்ட சிலர் இருந்தார்கள். One man will go and fight with 300 people. ஒரே நபர் போய் 300 பேரோடு யுத்தம் செய்வார். So they had the extraordinary power. அவர்கள் சக்தி மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். It was an anointing. அது ஒரு அபிஷேகமாக இருந்தது. You see that anointing that was on Samson. சிம்சோன் மீது இருந்துதான் அபிஷேகத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். He has a jawbone of an ass in his hand. அவன் ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை மட்டும் தன்னுடைய கையில் வைத்திருந்தான். 1000 soldiers have surrounded him. அவனை சூழ 1000 போர் வீரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். Just imagine 1000 people. Now all of you are about 1000 here. கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் எல்லோரும் ஒரு 1000 பேர் இருப்பீர்கள். All of you with helmet and swords in your hand and Samson is here, nothing is in his hand. நீங்கள் அனைவரும் உங்களுடைய தலையிலே தலைச்சீராவை போட்டுக்கொண்டு கையிலே பட்டயத்தை வைத்துக்கொண்டு இங்கே சிம்சோனை சூழ்ந்து கொள்கிறீர்கள். சிம்சோன் இங்கே கையில் ஒன்றுமில்லாமல் நின்று கொண்டிருக்கிறான். And suddenly all of you are running towards Samson. திடீர் என்று நீங்கள் எல்லோரும் சிம்சோனை நோக்கி ஓடி வருகிறீர்கள். Samson doesn't know what to do. Suddenly he sees a bone and catches the bone. சிம்சோனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவன் திடீர் என்று பார்க்கிறான், அங்கே ஒரு எலும்பு இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்கிறான். Just 1 foot long, that's all. மிகவும் வெறும் ஒரு அடி உயரமுள்ள எலும்பு, அவ்வளவுதான். And those swords are 3 feet long. அந்த பட்டயங்கள் 3 அடி நீளமுடைய பட்டயங்கள். Now with this bone he has to fight with 1000 swords. இப்போது இந்த எலும்பை கொண்டு அவன் அந்த 1000 பட்டயங்களோடு யுத்தம் செய்ய வேண்டும். With this bone he can break some teeth but he can't kill a man. இந்த எலும்பை வைத்து அவன் சில பற்களை தகர்க்கலாம், ஆனால் ஒரு நபரையும் கொல்ல முடியாது. And he can escape few swords. How will he escape 1000 swords? ஒரு சில பட்டயங்களுக்கு அவன் தப்பலாம், எப்படி 1000 பட்டயங்களுக்கு தப்ப போகிறான்? All the men have helmets on them. எல்லா மனிதர்களும் தங்களுடைய தலையிலே தலைச்சீராவை அணிந்திருக்கிறார்கள். Samson takes that bone and hits on one fellow's head. Simpson, the bone only will break, the helmet will be there. Simpson அந்த எலும்பை எடுத்து ஒரு மனிதனுடைய தலையிலே தாக்க போகிறான் என்றால் அவனுடைய எலும்பு தான் உடைந்து போகும், அந்த மனிதனுடைய தலைச்சீரா அப்படியே இருக்கும். But how he did it we don't know. The bone was intact. Samson broke 1000 helmets, 1000 heads, not one sword hit him. ஆனால் அதை அவன் எப்படி செய்தானோ நமக்கு தெரியவில்லை. அந்த எலும்பு அப்படியே உறுதியாக இருந்தது. அவன் 1000 தலைச்சீராக்களை தாக்கி 1000 நபர்களை கொன்றான். 1000 தலைகளை உடைத்தான். 1000 தலைகளை உடைத்தான். 1000 பட்டயங்களும் அவனை தாக்கவில்லை. So just imagine 1000 people barging towards him, charging towards him. Imagine how he would have fought.
ஆயிரம் பேர் எப்படி அவனை அப்படியே ஓடி வந்து தாக்கினார்கள் அனைவரும் அவனை நோக்கி வந்தார்கள் அவன் எப்படி அவர்களை சமாளித்து இருப்பான் என்று கற்பனை செய்து பாருங்கள் Like that we have to learn to fight in prayer அதுபோல ஜெபத்திலே நாம் யுத்தம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் In New Testament warfare In Old Testament warfare, Samson was given a bone. In New Testament warfare, no bone also. பழையர் பாட்டி யுத்தகளத்திலே சிம்சோனுக்காவது ஒரு எலும்பு கிடைத்தது ஆனால் புதியர் பாட்டி யுத்தத்திலே எலும்பு கூட கிடையில்லை If someone comes and beats us, யாராவது வந்து நம்மை அடிப்பார்கள் என்றால் You know, recently in one church, near one church there was a fight samiba kalathile nammudaiya oru sabaikku arugamaiyile oru sunday nadaipettu kondirundathu somebody beat up one of our believers yaro oruvar nammudaiya viswasigalil oruvarai adithu vittar so somebody told those assaulters adithavargalai paarthu yaro oruvar sonnar be careful about beating those people andha janangalai adikkumbodhu migavum kavanama irungal in that church you know who all are going to that church and the sabaiku eppadi pettavargal poi kondirukkargal endru ungalku theriyuma rowdies murderers people who have fought in gang fights all they have changed and they are sitting in that church rowdigal kolegaarargal kootamaga sandai podugira kootangalai seirndavargal appadi pettavargal dhaan thirundi andha sabaiyin angathinaraga irukkargal you go and beat them then their old character will come out then you are finished neengal poi avargalai adipeergal endral avargalde palaiya subhavam veliye vandu vidum adan piragu ungal kadai mudindathu I was wondering what a testimony that is. நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் இது எப்படிப்பட்டதான ஒரு சாட்சி. If we go into this final war and we fight like this with our old character coming out, we are disqualified. இந்த கடைசி யுத்தத்தில் போய் நாம் யுத்தகளத்திலே நம்முடைய பழைய சுபாவங்களை வைத்து நாம் யுத்தம் செய்வோம் என்றால் முடிந்தது நாம் தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுகிறோம். That's why we have to get prepared. எனவேதான் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். So our offense, our attack should be in prayer. எனவே நம்முடைய தாக்குதல் அது ஜெபத்தில் இருக்க வேண்டும். Not against people but against spirits. ஜனங்களுக்கு விரோதமாக அல்ல ஆவிகளுக்கு விரோதமாக God should help us to learn how to wield the sword of the spirit and attack the enemy eppadi aavin pattayai kaiyaandu asaithu aavigalai thaakka vendum endru devan namakku katru thara vendum in karate karate vile as you go up and get higher belts neengal mele konjam konjamaga adhiga payirchi perumbodhu there is a certain stage where you get demonized that means in many martial arts it's there like that that means you have to go and you have to an evil spirit you go through some rituals where an evil spirit comes into you pala tharkaapu kalaigalil appadi than neengal oru kurippitta nilaiku meelaga sendra piragu neengal sila sadangugalai seiyavendum adan moolamaga sila pollada aavigal ungalkulle vandu vidum and after that you become very powerful in fighting adan piragu sandai iduvadile neengal migavum vallamai padaithavaraga maari vidirgal you don't have to use efforts neengal ippozhudhu muyarchigal seiy வேண்டாம் with just few fingers you can push a man and he will get displaced physically and move many meters away sila viralgalai mattume kondu neengal appadiye asaipeergal endral podum oru manidhane neengal appadiye thalli vidalam avano sarira prakaramaga sila meter doorathile poi appadiye viluvan in the same way adhe vidathile as children of god devudey pilligalaga irukkumbodhu new testament fight inda pudhiyar paattu kaalathile yuddhathile we have to learn how to use the sword of the spirit so beautifully that the devil just cannot escape like samson used that jawbone avinudaiya pattayai eppadi arumaiyaga அழகாக பயன்படுத்த வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக எதிராளி எப்படியும் தப்பிக்க முடியாத நிலையில் இருக்க வேண்டும் சிம்சோன் அந்த எலும்பை கையாண்டது போல the sword of the spirit refers to the word of god we all know ஆவியின் பட்டணம் ஆவியின் பட்டயம் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் so this dog calling us as a dog means we should know how to attack the enemy in prayer using the word of god நம்மை நாய்கள் என்று அழைப்பது என்னவென்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெபத்திலே எப்படி சத்ருவை தாக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் in one sense that sword is the bible that we have இப்போது ஒரு அர்த்தத்திலே நம்முடைய கரத்தில் இருக்குதான இந்த வேதாகமம் அந்த பட்டயம் every word of god in the bible is powerful வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் வல்லமை வாய்ந்தது so if you have any problem எனவே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்றால் all you have to do is to take the bible நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் வேதாகமத்தை எடுத்து and read அதை வாசித்து Matthew 1 2 3 4 5 மத்தேயு 1 2 3 4 5 என்று வாசிக்க வேண்டும் ஆபிரகாம் பிகட் ஐசக் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஐசக் பிகட் ஜேக்கப் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் ஜேக்கப் பிகட் ஜூடஸ் அண்ட் ஹிஸ் பிரதரன் யாக்கோபு யூதாசையும் அவருடைய அவருடைய சகோதரரையும் பெற்றான் இஃப் யூ ரீட் திஸ் வெர்சஸ் வில் தி எனிமி கோ இந்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் சத்ரு ஓடி விடுவானா ஐ டெல் யூ எஸ் ஹி வில் கோ பிகாஸ் திஸ் இஸ் பார்ட் ஆஃப் தி பைபிள் பார்ட் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட் நான் சொல்கிறேன் ஆம் அவன் ஓடி போவான் ஏனென்றால் இது வேதாகமத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையின் ஒரு பகுதியாக இருக்கிறது பட் தட் இஸ் தி early
early stage. ஆனால் அது ஆரம்ப நிலை. A higher level would be. மேலான நிலை எப்படி இருக்கும் என்றால், we should learn the promises of God and learn to attack him with the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் கற்றுக்கொண்டு தேவனுடைய வாக்குத்தத்தை கொண்டு அவனை தாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். When you quote those promises in prayer. நீங்கள் ஜெபத்திலே அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சொல்லும் பொழுது, then it becomes, those words become a powerful weapon against the enemy. அந்த வசனங்கள் சத்துருக்கு விரோதமாக ஒரு பயங்கரமான வல்லமை வாய்ந்த ஒரு கருவியாக மாறிவிடும். But at a higher level, ஆனால் இன்னும் மேலாக போகிறதான நிலையிலே, we should learn to quote the promises of God with faith. விசுவாசத்தோடு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உச்சரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Not just reciting something out of our memory. நம்முடைய ஞாபகத்திலிருந்து எதையோ ஒப்புவிப்பதல்ல. But when we recite those promises with faith, there is more power in that soul. அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தோடு நாம் சொல்லும் பொழுது அதிலே இன்னும் அதிகம் வல்லமை புறப்படுகிறது. But then there is a highest level. ஆனால் அதற்கும் மேலாக கடைசி உயர்நிலை உண்டு. Like in the martial arts, there is a master stage. In the wielding of the sword of the spirit, there is a master stage. தற்காப்பு கலையிலே சிறந்ததான பயிற்சியாளரின் நிலை இருப்பது போல இந்த பட்டயத்தை கையாளுவதிலும் ஒரு பயிற்சியாளரின் நிலை இருக்கிறது. குரு நிலை, ஒரு குருவின் நிலை இருக்கிறது. So the, how do we attain that? நாம் எப்படி அதை அடைந்து கொள்வது? This, you know, till now we have been just using promises of God that come in our mind. இதுவரைக்கும் நம்முடைய மனதில் வந்ததான தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் பயன்படுத்திக் கொண்டிருந்தோம். But in this highest stage, ஆனால் இந்த மிகவும் உயர்ந்ததான நிலையிலே, this sword is called the sword of the spirit, not my sword. இந்த பட்டயம் என்னுடைய பட்டயம் அல்ல, ஆவியினுடைய பட்டயம் என்று அழைக்கப்படுகிறது. That means this sword's owner is the spirit. எனவே இந்த பட்டயத்தினுடைய உரிமையாளர் பரிசுத்த ஆவி. So through the anointing, அபிஷேகத்தின் மூலமாக, we start quoting verses that the spirit gives us for each situation. ஆவியானவர் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தருகிறதான அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பயன்படுத்த போகிறோம். When we quote those words, that is the ultimate power. அந்த வார்த்தைகளை நாம் உச்சரிக்கும் பொழுது அதுதான் அனைத்திலும் சிறந்த சக்தியாகிறது. That is the master stage in that warfare. அதுதான் அந்த யுத்த களத்திலே ஒரு குருவினுடைய நிலையாயிருக்கிறது. That is how we as dogs we attack the adversary. எனவே தான் நாய்களாய் இருக்கிற நாம் எதிராளியை தாக்குகிறோம். So that has to be done very fast. அது அதிசீக்கிரத்தில் மிகவும் சீக்கிரமாக துரிதமாக செய்யப்பட வேண்டும். We human beings have the capacity to make 15,000 decisions in one second. மனிதராகிய நாம் ஒரு வினாடிக்குள்ளே 15,000 தீர்மானங்களை எடுக்கக்கூடிய சக்தி உடையவர்கள். In a cricket match, ஒரு கிரிக்கெட் பந்தயத்திலே, when a ball comes towards the batsman, அந்த மட்டை வீச்சாளருக்கு விரோதமாக பந்து வரும்போது, if it's coming from a pace bowler, it comes at an average speed of 140 kilometers per hour. அது ஒரு பேஸ் bowler இடத்திலிருந்து அந்த பந்து வரும் என்றால் ஒரு மணி நேரத்துக்கு 140 கிலோமீட்டர் வேகத்திலே அது வருகிறது. So in that one second, அந்த ஒரு வினாடிக்குள்ளே, the batsman should decide how he should hit the ball. அந்த மட்டை வீச்சாளர் எப்படி அந்த பந்தை தாக்க வேண்டும் என்று அவர் அறிந்து முடிவு செய்ய. So a man who makes that decision well and wisely is a good batsman. He will come up and become an Indian cricketer. சிறப்பாகவும் அருமையாகவும் அந்த முடிவை அந்த சற்று நேரத்துக்குள்ளே செய்கிறதான அந்த நபர் அவர் மிகவும் சிறந்தவராக உயர்ந்து இந்திய அணியிலே அவர் பங்கு பெறுவார். The same way, when we get connected with the spirit of God, he will give us the right verses at the right time. In split seconds we will quote those verses and the devil will flee away. அதே போல தேவனுடைய ஆவியினோடு நாம் சரியான விதத்திலே நாம் ஒத்திருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் சரியான நேரத்திலே சரியான வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை தருவார். அது வினாடி நேரங்களுக்குள்ளே நடைபெறும். அதனால் நாம் சத்ருவை தாக்குவோம். One day a lady was possessed with a devil. ஒரு நாள் ஒரு பெண் பிசாசு பிடித்தவளாய் இருந்தாள். She would try to strangle her own child to death. அவள் தன்னுடைய சொந்த குழந்தையை கழுத்தை நெரித்துக் கொள்ள முயற்சிப்பாள். So one pastor was invited to go and cast the demon out. எனவே போய் அந்த அவளுக்காக ஜெபித்து அந்த பிசாசை விரட்டும்படியாக ஒரு பாஸ்டர் அழைக்கப்பட்டிருந்தார். Pastor placed his foot in that house. பாஸ்டர் அந்த வீட்டிற்குள்ளே காலடி எடுத்து வைத்தபோது that the demon manifested itself. Hey, you take one more step, I will expose all your faults. You think I don't know? அந்த பிசாசு சத்தமிட்டு உடனே அது வெளி வந்து சொன்னது, ஏய், நீ இன்னும் ஒரு அடி காலை எடுத்து உள்ளே வைப்பாய் என்றால் நீ செய்கிறதான அனைத்து தவறையும் நான் இப்பொழுது வெளிப்படுத்தி விடுவேன், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்தாயா? So the pastor stopped there. எனவே பாஸ்டர் அங்கே நின்று விட்டார். What is this devil going to say? என்ன இந்த பிசாசு என்ன சொல்ல போகிறது? You know, we all have our faults, isn't it? நம் அனைவருக்கும் குற்றங்கள் உண்டு, அப்படித்தானே? So this pastor is wondering, what is this devil going to say? எனவே இந்த பிசாசு யோசிக்க ஆரம்பித்து விட்டார். இந்த பிசாசு என்னதான் சொல்ல போகிறது? Suddenly a word came from heaven. உடனே பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தது.
Who shall lay anything to the charge of God's elect? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Immediately he pronounced that word. உடனடியாக அந்த வார்த்தையை அவர் உச்சரித்தார். Who shall lay anything to the charge of God's elect? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Immediately the devil fell backwards and she became mad. அந்த பிசாசு பின்புறமாக கீழே விழுந்தது. Like that, if you are called to be a dog in the army of God, God will give you the right word, the sword of the spirit. You will pronounce those words and the adversary will be slain. அதுபோல தேவனுடைய ராஜ அவருடைய படையிலே ஒரு நாயாக இருக்கும்படி நீங்க அழைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் தேவன் தம்முடைய பட்டயத்தை தருவார். நீங்கள் அந்த பட்டயத்தை உபயோகித்து எதிராளியை கொன்று விடுவீர்கள். Finally, கடைசியாக the third group, the shepherds, மூன்றாவது கூட்டத்தினர் மேய்ப்பர், the watchmen watch, observe and tell the church. காவற்காரர் அவர்கள் கவனித்து பார்த்து சபைக்கு அதை அறிவிக்கிறார்கள். The dogs go forward and attack. நாய்கள் முன்னே போய் அவைகள் தாக்குகின்றன. Actually there is a very important second kind of attacking. உண்மையில் மிகவும் முக்கியமான ஒரு இரண்டாம் விதமான ஒரு தாக்குதல் உண்டு. I would like to mention that because it is very important. அது மிகவும் முக்கியமான காரியம். எனவே அதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். We attack the devil not only with the sword of the spirit in prayer. பிசாசை ஜெபத்திலே ஆவியின் பட்டயத்தை மட்டும் கொண்டு நாம் தாக்குவதல்ல. There is another kind of attack. It's a very strange kind of attack. இன்னொரு விதமான ஒரு தாக்குதல் உண்டு. அது மிகவும் வினோதமான ஒரு தாக்குதல். When Jesus was dying on the cross, இயேசு சிலுவையிலே மரித்துக் கொண்டிருந்த போது, blood spilling from his body, இரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து கொட்டிக் கொண்டிருந்தது. The Bible says his bones were visible. வேதாகமம் சொல்லுகிறது அவருடைய எலும்புகள் காணக்கூடியதாக இருந்தது. He was being mocked upon. அவர் பரிகாசம் பண்ணப்பட்டார். He was challenged but he didn't receive the challenge. அவர் சவால் விடப்பட்டார். அந்த சவாலையோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. You come down, we'll believe you. நீர் இறங்கி வாரும், உம்மை நாங்கள் விசுவாசிப்போம். But he stood there. ஆனால் அவர் அங்கே தொங்கினார். People wagged their heads and in sympathy and just walked away. ஜனங்கள் தலையை துலுக்கினார்கள். சிலர் பரிதாபப்பட்டார்கள். அப்படியே நடந்து போனார்கள். Poor man, he saved others, himself he cannot save. பாவம் இந்த மனிதன் மற்றவர்களை காப்பாற்றினான், தன்னைத்தான் ரட்சிக்கொள்ள முடியவில்லை. But about that same situation, ஆனால் அதே சூழ்நிலையை பற்றி, while everybody is laughing at him, எல்லோரும் அவரை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த போது, what does the Bible say about that same situation? அதே சூழ்நிலையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? Read Colossians 2:15. கொலோசியர் 2 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Hallelujah! Hallelujah! What is the meaning of that verse? அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? While human eyes are watching a seemingly defeated Jesus. மனிதருடைய கண்கள் தோல்வி பெற்றது போன்றதான இயேசுவை பார்த்து கொண்டிருக்கும்போது, in that invisible warfare that was taking place in the invisible world between Jesus and the forces of darkness. இயேசுவுக்கும் விரோதமாக, இயேசுவுக்கும் பொல்லாத பிசாசுகளுக்கும் விரோதமாக, கண்களுக்கு புலப்படாத விதத்திலே, அந்த கண்களுக்கு புலப்படாத உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்ததான அந்த யுத்தத்திலே, by that very act of the crucifixion, Jesus was putting all the demons to open public shame. அதே சிலுவையில் அறையப்படுகிறதான அந்த செயலின் மூலமாக இயேசு அனைத்து பிசாசுகளையும் வெளியரங்கமான கோலமாக்கினார். In the same way, அதே விதத்திலே, when you are taken to prison, நீங்கள் சிறைக்கு கொண்டு போகப்படும்போது, when you are taken to court as a big criminal, நீங்கள் ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று செல்லும்போது, and when the judge says you are guilty and sentences you to death or to imprisonment, நீதிபதி நீங்கள் குற்றவாளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களை சிறைக்கோ அல்லது மரணத்திற்கோ அவர் தீர்ப்பு வழங்கும் பொழுது, or maybe you are lashed in public, இல்லாவிட்டால் ஒருவேளை நீங்கள் வெளியரங்கமாக நீங்கள் சாட்டையால் அடிக்கப்படுகிறீர்கள், don't cry saying why did God allow this. தேவன் இதை அனுமதித்தார் என்று சொல்லி நீங்கள் அழ வேண்டாம். In that seemingly outward shame and defeat, under your feet Satan is being bruised. அந்த வெளியரங்கமான கோலமான தோல்வி போன்றதான அந்த சூழ்நிலையிலே உங்கள் கால்களின் கீழ் சாத்தான் வெட்கப்படுத்தப்படுகிறான். So learn this part of the battle also. எனவே யுத்தத்தினுடைய இந்த பகுதியையும் கற்றுக்கொள்ளுங்கள். When you go through reproach, நீங்கள் நிந்தையினூடாக போகும்பொழுது, there is a demon. If you take that reproach well, there is a demon that is being brought under your feet. நீங்கள் சரியான விதத்திலே அந்த நிந்தையினூடாக நீங்கள் போவீர்கள் என்றால் உங்கள் கால்களை கீழே கொண்டு வரப்படுகிறதான ஒரு பிசாசு உண்டு. நிந்தை என்று சொன்னால் என்ன? What is the meaning of reproach? நாம் செய்யாத ஒரு குற்றத்தை நம்மேல் சுமத்தும்போது, when we are falsely accused of a fault that we have not done, அந்த நேரத்தில் நாம் திரும்பி பேசாமல்
தற்கொலை முயற்சி செய்யாமல் நியாயத்தை தேடாமல் ஆண்டவர் இந்த பாதை எனக்கு அனுமதித்தார் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது at that time if we do not back answer or if we do not try to commit suicide or do not look for justice but just accept it saying the lord has permitted this for me அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இயேசுவின் பாதத்தின் கீழ் சாத்தானின் தலை வந்தது போல உங்களுடைய அந்த நிந்தையின் பாதையில் ஒரு சாத்தானின் ஒரு பிசாசின் தலை நசுக்கப்படுகிறது it's at that time in that situation just as the head of satan came under the feet of jesus under your feet there comes the feet of another demon கடைசியாக lastly and the meepargal these shepherds meepargal kaakka vendum shepherds are supposed to idu keep parindu pesugira jabathai kaatugira and this shows a prayer of intercession aagiyal parindu pesuvad nimittam naam sabaiye kaakka vendum therefore we should keep the church through our intercession inda yuttham aarambikkum bodhu and when this battle begins naam ellarum pisasai thaakka pogum bodhu when we all of us go to attack the devil nammathil silar kaayapaduvargal some among us would be wounded and the kaayam endru sollum bodhu eluthin prakaramana kaayam maatramalla and when we speak about the wounds it does not signify only literal wounds avargalukku inda yuttathil sorvu adhairiyam பயம் அவிசுவாசம் போன்றதான காரியங்கள் அவர்களுடைய ஆத்மாவை கரைப்படுத்தும் in this battle things like fear and weariness and fainting will also come and defile the souls of these people அந்த நேரத்தில் அவர்கள் இயேசுவை மறுதலிக்க அவர்கள் முன்வருவார்கள் and at that point they would come forward even to deny jesus இனி நான் இந்த யுத்தத்தில் பங்கெடுக்க மாட்டேன் என்று பின்வாங்குவார்கள் and they would recede saying i would not henceforth take part in this battle விசுவாசத்தை மறுதலிக்க கூடியதான சூழ்நிலைகள் வரும் and situations where people deny faith would come அந்த நேரத்தில் இப்படி காயப்பட்டவர்களை காயம் கட்டுகிறதான பாதுகாக்கிறதான மேய்ப்பர்கள் அதால் பரிந்து பேசுகிற ஜெபவீரர்கள் அவசியமாக இருக்கிறது that situation shepherds who keep them or people who bind their wounds through the prayer of intercession are necessary இந்த மூன்று வகையான ஜெபவீரர்கள் சபையில் கர்த்தர் எழுப்ப போகிறார் the lord is going to rise up three types of prayer warriors of these mentioned times ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் the thing that we need to pay attention is நாம் மூல வசனத்தில் வாசித்த போது even as we read in the key verse அவர்கள் எல்லாரும் இந்த ஜாமக்காவல்காரர் all of them are watchmen avargal ellarum dhaan indha naigal they are all these dogs avargal ellarum dhaan indha meipargal they are all these shepherds அதின் அர்த்தம் நாம் எல்லாரும் மூன்று வகையான ஜெபவீரர்களாய் மாற வேண்டும் the meaning of that is all of us should turn out to be these three types of prayer warriors நாம் எல்லாரும் தரிசனத்தை காண்கிற முன்பார்வை உள்ளதான காவல்காரராய் மாற வேண்டும் all of us should turn out to be prophets who are able to foresee visions அதரிசனமாக தந்திரமாய் சபைக்குள் புகுந்து நம்மை கெடுக்க வருகிற அந்த ஆவிகளை தாக்க கூடியதான நாய்களாய் மாற வேண்டும் and we should turn out to be dogs that are able to attack the spirits that come invisibly and come into us into the church in a cunning way மூன்றாவது நம்மத்தில் காயப்படுகிறவருடைய காயத்தை கட்டக்கூடியதான வார்த்தைகள் ஜெபங்களுடையவர்களாய் மாற வேண்டும் thirdly we should turn out to be people with words of prayer with which we would be able to bind the wounds of them that are attacked இந்த யுத்தம் சீக்கிரமாய் ஆரம்பிக்க போகிறது this battle is going to begin shortly போர் தந்திரம் என்கிற தலைப்பில் பேசப்பட்ட இந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு பைபிள் ஸ்டடி அல்ல இது ஒரு முன்பார்வை உள்ளதான ஒரு வேதபாடம் and the words that have been spoken under the name of strategy is not just a bible study but this is something which has a vision and a front edho sila pudhiya thagavalgalai solla naangal inge varavillai we have not come here to give you some new information varapogiradana yuddhathirku aayathapadumbadiyaadhan kathirunda vaarthaigalai pesikondirukkar the lord is speaking these words that the lord might prepare you for the battle that is to come kangale mooduvom shall we close our eyes in the moon